நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிதம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாறே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மறையிறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, உங்களை எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடும் பணிவோடும் வணங்கி இந்த நான்காவது நாள் உரையை தொடங்குகின்றேன். திருமூலர் ஒரு மெஞ்ஞானி, அதே சமயத்தில் ஒரு விஞ்ஞானி. நேற்று வரை நாம் பார்த்த திருமூலர் மெஞ்ஞானி, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருமூலர் ஒரு விஞ்ஞானி. விஞ்ஞானத்திலே எதையெல்லாம் பின்னாலே கண்டுபிடித்தார்களோ அதையெல்லாம் கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்து எழுதி வைத்து விட்டு போன விஞ்ஞானி திருமூலர். எந்த ஆய்வும் அவர் செஞ்சதா தெரியல, ஆனா உள்ளே இருந்து இறைவன் உணர்த்தி இருக்கிறான் நமக்கு தெரியாத பல செய்திகளை, இப்பொழுது தெரியக்கூடிய பல செய்திகளை அப்பொழுது விளக்கமாக சொல்லி வைத்து சென்றவர் திருமூலர். ஒரு மெஞ்ஞானி, அதே நேரத்தில் விஞ்ஞானி. அறிவு சிறப்பு விஞ்ஞானம், பேரறிவு சிறப்பு மெஞ்ஞானம். அந்த பேரறிவு பெற்றவர் திருமூலர், அதை இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். இன்றைய தலைப்பு உடற்கூறு மருத்துவம். நம்ம உடம்பு நமக்கு தெரியுமான்னா தெரியாது, டாக்டருக்கு தான் கொஞ்சம் தெரியும். அதுக்குள்ளே இருக்கிற உடம்பு திருமூலருக்கு தெரியும். ரெண்டு விதமா இதை பகுத்து கொள்ளலாம். ஒன்று, இந்த உடம்போட 100 ஆண்டு வாழ வேண்டுமா, அதுக்கு என்ன வைத்தியம், அதை இன்றைக்கு நாம் பேசவில்லை, அதை கடைசி நாள் அன்றைக்கு பேச போகிறோம். 100 ஆண்டும் வாழ வழி, யாருக்கெல்லாம் 100 ஆண்டும் வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ தயவு செய்து 24ஆம் தேதி அன்றைக்கு கட்டாயம் வாருங்கள். 100 ஆண்டு வாழ்வதற்கு உங்களுக்கெல்லாம் ஒரு பாஸ்போர்ட் வழங்கப்படும், அது 24ஆம் தேதி. இன்னைக்கு நான் அந்த பக்கம் போகல. இன்றைக்கு பார்க்க இருப்பது காயசித்தி உபாயம் அல்ல, இந்த உடம்பு எப்படி பிறக்குது, இந்த உயிர் எப்படி உள்ள போய் சேருது, ஒரு குழந்தை எப்படி பிறக்குது, இந்த குழந்தைக்கு அறிவு எப்படி வருது, ஏன் சில பிள்ளை அறிவாளியா இருக்கு, ஏன் சில பிள்ளை அறிவில்லாம இருக்கு, சில பிள்ளை கூனா இருக்கு குருடா இருக்கு, எதனால அப்படி எல்லாம் வருது, சில பிள்ளை ஞானமுள்ள பிள்ளையா பிறக்குது, சில பிள்ளை அஞ்ஞானியா பிறக்குதே, என்ன காரணம், யார் காரணம், இதெல்லாம் இன்றைக்கு நிறைய செய்திகள் வர இருக்கின்றன. நம்ம ஊர்ல தாய போல பிள்ளை நூல போல சேலைம்பாங்க. திருமூலர் சொல்றார், தாயை போல மட்டும் பிள்ளை இல்லை, தந்தையை போலவும் பிள்ளைங்கிறார். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தை அறிவாளியாக பிறந்தாலும் சரி, அறிவற்றவனாக பிறந்தாலும் சரி, தாய்க்கும் பங்கு உண்டு தந்தைக்கும் பங்கு உண்டு. நம்ம ஊர்ல சொல்லுவான், விதை ஒண்ணு போட சொர ஒண்ணு முளைக்குமாம்பா, நீ எந்த விதைய போடுறியோ குழந்தை அப்படித்தான் முளைக்கும்பா. இன்னொன்னு சொல்லுவான், இந்த தாத்தாவுடைய அறிவு பேரனுக்கு இருக்கும்பா, அதனாலதான் அவனுக்கு பேரன்னு பேர் வச்சது. தாத்தாவுடைய பேர் மட்டும் இல்ல, தாத்தாவுடைய பெருமையையும் இந்த பிள்ளை பாதுகாப்பான். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தாத்தாவுடைய ஜீன்ஸ்ல ஒரு பகுதி இந்த பேர உடம்புல இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். இந்த ஜீன்ஸ் மரபணுக்கள்னு நம்ம சொல்றோம், குரோமோசோம்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இவ்வளவையும் திருமூலர் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால்
சரியா சொல்லப்போனா ஐயா கிட்டத்தட்ட 4500 வருஷத்துக்கு முன்னால். ஏன்னா திருமூலர் திருமந்திரம் வெளிப்பட்டதே திருஞான சம்பந்தர் காலத்திலேன்னு ஒரு வரலாறு இருக்கு, பெரிய புராணத்தில் இல்லை. திருஞான சம்பந்தர் காலம் என்பது 650 ஒட்டிய ஒரு காலகட்டம், 7ஆம் நூற்றாண்டின் மையப்பகுதி, ஒரு உத்தேச கணக்கு. அதுக்கு முன்னால 3000 ஆண்டுகள் இவர் இருந்து பாடினார்னா கிட்டத்தட்ட எங்க ஓடிடும், கிமு 2400 அதுக்கு மேல ஓடிடும். அவர் வாழ்ந்த வாழ்க்கை கிமு 3100 என்று பேசுகிறார்கள். காலம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எப்படியும் 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால, இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட 3ஆம் நூற்றாண்டு, அதுல சந்தேகமே கிடையாது யாருக்கும். அப்பவே இன்னைக்கு கண்டுபிடிச்ச விஞ்ஞானத்தை பூரா அந்த மெஞ்ஞானி இறைவன் திருவருளாலே சொல்லி இருக்கிறார். திருமூலர் ஒரு வைத்தியர் வேற, சித்த வைத்தியத்திலே திருமூலர்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த மூலிகை எல்லாம் சொன்னவர். ராமலிங்க சுவாமிகள் அந்த வைத்தியத்திலே ரொம்ப ஈடுபாடு கொண்டவர். திருஞான சம்பந்தர், திருமூலர், மாணிக்க வாசகர், முருகப்பெருமான், இந்த 4 தான் ராமலிங்க சுவாமிக்கு உயிர். மாணிக்க வாசகரின் திருவாசகம் உணர்வு நூல், திருமூலர் சொல்லிய பல பாடல்கள் திருமந்திரம், அவருக்கு சாகா கலையை கற்பித்த நூல். திருஞான சம்பந்த பிள்ளையார் அவருடைய குருநாதர், முருகப்பெருமான் வழிபடு தெய்வம். இப்படித்தான் ராமலிங்க சுவாமிகளின் வாழ்க்கை. அந்த ராமலிங்க சுவாமிகள் 3 பச்சல சொல்லுவார், 1 தூதுவளை, 2 முசுமுசுக்கை, 3 கரிசலாங்கண்ணி. 3 பச்சல, கரிசலாங்கண்ணிங்கிறது தண்ணி, தூதுவளைங்கிறது நெருப்பு, 3வதா நான் சொன்னது முசுமுசுக்கை, அது காற்று. கரிசலாங்கண்ணி தண்ணி. நம்ம வீட்டில் கரப்பானம் வாங்க, கரிசாலையும் வாங்க, பொட்டலை கையாந்தகாரையும் வாங்க. இலக்கியத்தில் பொட்டலை கையாந்தகாரை வைத்திய நூல்களில் பொன்னிலையா இருக்கும், லேசா சொரசொரப்பா இருக்கும், கொஞ்சம் நம்ம துளசி மாதிரி இருக்கும், சாப்பிட்டா தொண்டை கணீர்னு இருக்கும், நெஞ்சில சளி கட்டாது. ரொம்ப முக்கியம், மஞ்சள் காமாலை அவனுக்கும் வராது, அவன் பிள்ளைக்கும் வராது. மஞ்சள் காமாலை கிட்டக்க வராது. கரிசலாங்கண்ணிய ஒழுங்கா சாப்பிட்டா. எங்க சித்தப்பா ஒருவர், அவருக்கு கிட்டத்தட்ட அப்ப 45 வயசு இருக்கும், நல்ல வசதி உள்ளவர், 3 வியாதி, 45 வயசு, 1 வியாதி ராத்திரிக்கு தூக்கம் வராது, 10வது. 2வது வியாதி பசிக்காது. வீட்டு வேலைக்காரன் 24 இட்லி சாப்பிடுவான், இவர் பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருப்பார், பசி இல்லை. 3வது, உடல் எடை குறைஞ்சுக்கிட்டே போகுது, தூக்கம் வருமா ராத்திரிக்கு, இதனாலே தூக்கம் வராது. 3 வியாதி, உடல் எடை குறையுது. அவர் பேர் சிதம்பரம் செட்டியார்னு பேர், ரொம்ப சிறப்பானவர், நல்லவர். தேவாரம், திருவாசகம், திருப்புகள் அப்படி அற்புதமா பாடுவார். 1950 ஒட்டிய ஒரு காலகட்டம் இது, கிட்டத்தட்ட 64 வருஷத்துக்கு முன்னால. ஒரு நாள் ஒரு பெரிய திருவருட்பா புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை வாங்கி பார்த்தார். திருவருட்பாவில் ராமலிங்க சுவாமி ஒரு வைத்தியம் எழுதியிருந்தார், இந்த வியாதிக்கு வைத்தியம் எழுதியிருக்கார் அவர். இவர் எடுக்கிற பொழுது அது கண்ணில் பட்டது, அதுதான் கடவுள் கட்டளை. ஒழுங்கான வைத்தியன் கிடைக்க வேண்டுமானால் உன் தலையில் அப்படி எழுதியிருக்கணும், அப்பத்தான் ஒழுங்கான டாக்டர் கிடைப்பாரு. இல்லைன்னா யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டு அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்த்து அவர் போட்டிருக்கிற மாலையை நம்ம கழுத்தில் போட்டுருவாரு, அப்புறம் அதுக்கான ஏற்பாடை பண்ண வேண்டியதான். இப்ப அப்படி இல்லை, கிடைச்சது, படிச்சார். கரிசலாங்கண்ணிய வாங்கு, துவையல் அரைச்சு சாப்பிடு, இந்த வியாதி தீந்து போயிடும். இவருக்கா சந்தோஷம் தாங்க முடியல. திருச்சிராப்பள்ளியில் இருந்தார், திருச்சிராப்பள்ளியில இந்த மூலிகை எல்லாம் நிறைய கிடைக்கும், அங்க போனாரு, மூலிகையை வாங்கினாரு. கரிசலாங்கண்ணி அவன் கரப்பான்னுங்கிறான், மஞ்சப்பூவா வெள்ளப்பூவான்னு கேட்கிறான். இவர் பல டாக்டர்களை கேட்டார், சித்த வைத்தியர்களை. அவங்க சொன்னாங்க, தைலம் தேய்க்கிறதா இருந்தா வெள்ளப்பூ, சாப்பிட்றதா இருந்தா மஞ்சள் பூ, மஞ்சள் பூ தான் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவ், திறன் ஆற்றல் வாய்ந்தது. மஞ்சப்பூ கரிசலாங்கண்ணி வாங்கினார், அந்த காலத்திலே 10 ரூபா சும்மா இல்ல, மஞ்சப்பூ கரிசலாங்கண்ணி வாங்கினார். வீட்டுக்கு வந்து துவையல் அரைக்க சொன்னார், வதக்கி நம்ம வீட்டில் அரைக்கிற மாதிரி துவையல் அரைச்சாங்க. காலம்பரம் 1 இட்லியும் இவ்வளவு சட்னியும், அதாவது துவையலும், இட்லிக்கு துவையலை தொட்டுக்கல,
துவையலுக்கு இட்லியை தொட்டுக்கிட்டார். ஆமா பசிக்கணும் இல்ல, ஒரு இட்லி இவ்வளவு துவையல் உள்ள போயிடுச்சு. 11 மணி 12 மணி இருக்கும் மத்தியானம், பச்சை பச்சையா மலம் போகுது. எத்தனை காலமா உள்ள இருந்த ஸ்டாக்கோ தெரியல, பச்சை பச்சையா மலம் போகுது. மத்தியானம் 1:30 மணி பசிக்க ஆரம்பிக்குது. இந்த பசி தெரிஞ்சு 1.5 வருஷம் ஆச்சு அவருக்கு, பசிங்கிற உணர்வே கிடையாது இத்தனை நாளா. பசிக்க ஆரம்பிச்சது, சாதம் கொண்டு வந்தார், மோரு நல்ல மோரு. அந்த மோருக்கு பக்கத்துல தொட்டுக்கிறதுக்கு திரும்ப கரிசலாங்கண்ணி துவையல் நல்லா இருக்கும். கரிசலாங்கண்ணி துவையல் மோரு சாதம் சாப்பிட்டார். ராத்திரி இட்லி திரும்ப கரிசலாங்கண்ணி துவையல். 3 நாள் சாப்பிட்டாருங்க, நல்லா ஆயிப்போச்சு உடம்பு. அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி வாங்கி அதை தைலம் காய்ச்சி, நானும் அந்த தைலம் எல்லாம் தேய்ச்சிருக்கேன், அதை காய்ச்சறதும் எனக்கு தெரியும், பழகி கொடுத்து காய்ச்சியிருக்கேன். கரிசலாங்கண்ணி எப்படியாவது சாப்பிடு. வள்ளற் பெருமான் எழுதுகிறார், பல 100 ஆண்டுகள் சிஷ்யனாயிருந்தவர்களுக்கு கூட குருநாதன் சொல்ல முடியாத ஒன்றை, சொல்லாத ஒன்றை உலக நன்மைக்காக நான் சொல்லுகிறேன். ராமலிங்க சாமி எழுதியிருக்கார் வைத்தியம். கரிசலாங்கண்ணிய சாப்பிட்டீன்னா கண்ணு நல்லா தெரியும், வயிற்றுல பசி எடுக்கும், நோய் வராது. ரொம்ப முக்கியம், கல்லீரல் சுத்தமாகும், கல்லீரல் நல்ல ஆற்றல் வாய்ந்ததாக ஆகும், அப்போ மஞ்சக்காமலை வராது. அதே மாதிரி தூதுவளை சாப்பிடுங்கிறார். தூதுவளைங்கிறது நெருப்பு, கரிசலாங்கண்ணிங்கிறது தண்ணீர். தூதுவளை, இந்த க்ஷயரோகம் வர்றவன் தூதுவளையை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. சில சமயம் நம்ம உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்றோம் பாருங்க, வலிக்கிற பொழுது ஒன்றும் செய்ய வேண்டாம், தூதுவளை வாங்கி ரசம் வச்சு சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். என்ன தூதுவளை கொஞ்சம் முள்ளு முள்ளா இருக்கும், அதை பார்த்து சாப்பிடணும். ஆனால் நீங்க சமையல் பண்ணிட்டீங்கன்னா முள்ளெல்லாம் மடங்கிடும், ஒரு கஷ்டமும் கிடையாது. தூதுவளை அவ்வளவு முக்கியம். முசுமுசுக்கைன்னா அது காற்று, முசுமுசுக்கையை திறந்து வச்சா கற்பூரம் போன மாதிரி ஒரு மாத்திரைகளை காணாம போயிடும், காற்று. 3 கரிசலாங்கண்ணி, தூதுவளை, முசுமுசுக்கை. ராமலிங்க சாமி எழுதுறார், கரிசலாங்கண்ணிய வாங்கிட்டு வா, தூதுவளை வாங்கிட்டு வா, முசுமுசுக்க வாங்கிட்டு வா, 3 நிழல் காய்ச்சல காயவை. காஞ்சதுக்கு அப்புறம் பொடியாயிரும், அந்த பொடியை எடுத்து வஸ்திரகாயம் பண்ணு. அது என்ன வஸ்திரகாயம், துணியில வச்சு வடிகட்டு, கீழே லேசா அந்த பொடி விழுகும். பொடியை எடுத்துக்கோ, கரிசலாங்கண்ணி பொடி 2 பங்கு, தூதுவளை 1 பங்கு, முசுமுசுக்க 1 பங்கு. பொடிகிராப்பில் சொன்னா 2:1:1, அந்த விகிதத்துல, அந்த ரேஷியோவில், என்ன இப்ப அப்படி தமிழ்ல சொன்னதான் புரியும், அந்த ரேஷியோவில் நீங்க பங்கு போட்டு சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு காலையில காலையில இந்த பொடியை தேன்ல கலக்கி காபி டீ சாப்பிடாமல், இந்த பொடியை தேனில் கலக்கி சாப்பிட்டு வந்தீர்களே ஆனால் 45 நாட்களில் பகல் நேரத்தில் நட்சத்திரங்களை பார்க்கலாம். பகல்ல நட்சத்திரம் இருக்கா இல்லையா, இருக்கு, நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது, சூரிய ஒளி மறைக்கிறதுனால சூரியனுக்கு அப்பால இருக்கிற நட்சத்திரத்தை நம்மளால பார்க்க முடியல, சூரியனுடைய ஆற்றல். இப்போ கண்ணுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும், சூரியனை தாண்டி நீ பார்க்கலாம். இதெல்லாம் எங்க சாமி படிச்சீங்க, திருமூலர் சொல்லி கொடுத்தாருங்கிறார். ஆனா திருமந்திரத்துல இந்த மூலிகை பேரெல்லாம் கிடையாது. திருமூலர் 3 நூல் எழுதினாராம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே. அந்த 300 மந்திரம்னு ஒரு நூல் இருக்கு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே வெளியிட்டார்கள். அதிலே இந்த மூலிகைகளை பற்றி சில செய்திகள் இருப்பதாக சொல்கிறார்கள், நாம் படித்ததில்லை. ஆனா 3000 தமிழ் நம்ம பேசுற திருமூலர் பாடிய திருமந்திரம். சேக்கிழார் சுவாமி இதைத்தான் சொல்றார், 3000 தமிழ்னு சொல்றார், தமிழ் மாலைன்னு சொல்றார், ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடப்பட்ட மாலைன்னு சொல்றார். அதனால இதுல கிடையாது. ஆனாலும் திருமூலர் ஒரு பெரிய சித்த வைத்தியர் என்று வள்ளற் பெருமானார் கூறுகிறார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் இப்ப அங்கே எல்லாம் போகல. இன்னைக்கு முக்கியமான ஒரு அற்புதமான செய்தி, திருமுறைகள்ல எங்கேயும் இல்லாத ஒரு செய்தி இது. நீ நல்ல பிள்ளைய பெற்று கொடுத்தீன்னா நாட்டுக்கு நல்லது, வீட்டுக்கு நல்லது. உன் பிள்ளை நல்ல பிள்ளையா இல்லைன்னா வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடு. நல்ல பிள்ளைய பெற்று கொடுக்கறது உன் கையில தான் இருக்கு,
இதைத்தான் திருமூலர் அழுத்தமா சொல்றார். கிட்டத்தட்ட 50-60 பாட்டுக்கு மேல முழுக்க இதுதான் செய்தி. இன்றைய தலைப்பு உடற்கூறு மருத்துவம். மகாத்மா காந்தி அடிகள் அவருடைய பிள்ளை கெட்டு போயிட்டான். மகாத்மா காந்தியினுடைய பிள்ளைங்க ரொம்ப தாங்க முடியாத சோகம். காந்தி எழுதுகிறார், அந்த பையன் வயிற்றுல இருக்கிற போது அந்த பையன் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னால நான் மிகவும் காமத்துக்கு ஆளாயிருந்தேன், அதனால அந்த பிள்ளை காமத்துக்கு பிள்ளையாய் பிறந்ததே தவிர ஞானத்துக்கு பிள்ளையாக பிறக்கவில்லை. தப்பு என் தப்பு, அந்த பிள்ளைக்கு காமம் அதிகமா இருந்ததுன்னா அந்த பிள்ளை உற்பத்தி ஆகிற பொழுது என் மனசுல காமம் அதிகமா இருந்துச்சு. நம்ம வீட்டுல இப்பவும் சொல்லுவாங்க, மூத்தது மோளை இளையது காளைன்னு. ஏன், கல்யாணம் ஆன உடனே கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரு பிரியம், பாசம், காமம், காதல் அதிகமா இருக்கும். அப்போ பிறக்கிற புள்ள கிட்டத்தட்ட அந்த காமத்துக்கும் காதலுக்கும் பிறக்கும். கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னு வச்சுங்க, சரிதான், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், மொத்தம் 90 நாள், அப்புறம் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், அதுக்கப்புறம் பிறக்கிற புள்ள ஞானத்துக்கு பிறந்த பிள்ளையா இருக்கும். 90% பாத்தீங்கன்னா இந்த பின்னால பிறந்த பிள்ளைகள் ரொம்ப அறிவாளியா இருக்கும். திருமூலர் இதையெல்லாம் இப்ப சொல்ல போறார். இரணியனுக்கு பிரகலாதம் பிறந்தான். அது எப்படி, இரணியன் எப்ப பார்த்தாலும் ஓம் நமோ இரண்யாய நமன்னு சொல்லுன்னு சொன்னவன், நாராயணான்னு யாராவது சொன்னா அவன் நாக்க வெட்டிடுவேன்னு சொன்னவன். இரணியனுடைய ஆட்சியில வேதங்கள் மட்டுமில்ல, அத்தனை பேரும் ஓம் நமோ இரண்யாய நமக. அவனுக்கு ராத்திரியில சாவில்ல, பகல இல்ல சாவில்ல, பூமியில சாவில்ல, வானத்தில சாவில்ல, வீட்டுக்குள்ள சாவில்ல, வெளியில சாவில்ல, இதுவரை படைக்கப்பட்ட எந்த விலங்கினாலையும் சாவில்ல, எந்த மனிதனாலையும் சாவில்ல, எந்த ஆயுதத்தினாலையும் சாவில்ல. இவனை எப்படி சார் கொல்றது, இவளது வரம் மொத்தமா வாங்கி வச்சிருக்கான். சுருக்கமா சொல்ல போன சாவே இல்லை, அப்படி வாங்கி வச்சிருக்கான். இந்த கொடுத்த வரத்தை மதிக்கணும், மதிச்சுதான் செய்யணும். ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டா அடுத்து வர்ற அரசாங்கம் அதை மதிக்கணும், மதிச்சாதான் ஒழுங்கு. இல்லைன்னா இவன் போடுற சட்டத்தை அடுத்தாப்புல வர்றமே மாத்திடுவான். இதெல்லாம் ஒரு முறை, அவளதையும் மதிக்கணும், பெருமா கொடுத்த வரத்தை மதிக்கணும். யாரால, அவன் பிள்ளையினால, அவன் புள்ள உண்டாகணும். வயிற்றுல குழந்தை, அந்த அம்மா அப்படி உட்கார்ந்து இருக்கிறா. இரணியன் போருக்கு போயிட்டான், இன்னும் சொல்ல போனா தவத்துக்கே போயிட்டான். மனைவி உட்கார்ந்து இருக்கிறா, வயிற்றுல குழந்தை, 3 மாசத்து புள்ள. இந்த 2 மாசத்துக்கு அப்புறம்தான் இந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு உயிர் ஆற்றல் எல்லாம் வருகிறதுன்னு சொல்றாங்க. அது வரைக்கும் சாதாரணமாத்தான் இருக்குமா, அதுக்கு நான் அடுத்த செய்திக்கு வர்றேன். அதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு கேட்கறதெல்லாம் தோணிடுது. ஒரு 3 மாசத்தை ஒட்டி கேட்க ஆரம்பிக்குது, அம்மாவுடைய வளையல் சத்தம் கேட்குது. அதனாலதான் நம்ம வளைகாப்பு நடத்துறது. இந்த வளையல் சத்தம் கேட்டா அந்த பிள்ளைக்கு அம்மா பக்கத்துல இருக்கிறான்னு ஒரு நினைப்பு வருவான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வலையெல்லாம் போடுறது பழைய காலத்து பழக்கம், இதுக்காக வேண்டி. அம்மா பக்கத்துல இருக்கிறான்னா அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. வயிற்றுக்குள்ள குழந்தை, வெளியில நாரதர், பெருமான் ஆணையிட்டார், நாரதா பெருமாள் பெருமையை சொல்லு, இந்த அம்மா கேட்கட்டும். அந்த அம்மாவுக்காகவா, இல்ல வயிற்றுல இருந்த பிள்ளைக்காக. நாராயணன் பெருமையை பூரா மிகச் சிறப்பாக நாரதர் சொல்கிறார். நாராயணா நாராயணா, குழந்தரும் செல்வன் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும் வருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கை ஆழ்வார் பாடின முதல் பாட்டு, வாடினேன் வாடி மயங்கினேன் மனத்தால் பெருந்துயரிடும் பயில் புகுந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தருங்களவையே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வெனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயண நாமத்தின் பெருமை பூர சொல்ல இந்த அம்மா அப்படியே தூங்கிட்டா. அது என்னமோ தெரியல. ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் பேசினா கீழே உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு தூக்கம் நல்லா வரும். ஒருத்தர் என்னுடைய கூட்டத்துக்கு 5 நாள் வந்தார், 6 நாள் எங்கிட்ட வந்தார், காலில் விழுந்து கும்பிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல சார், டாக்டர் தூக்க மாத்திரை கொடுத்தா கூட தூக்கம் வரல. 5 நாள் கேட்டேன் ஓரத்தில் உட்கார்ந்து, நல்லா தூங்கினேன் சார், உங்களுக்கு நன்றின்னார். நான் என்ன பண்றது,
அது என்னமோ தெரியல. மேடையில் உட்கார்ந்து யாராவது பேசினாலும் சரி, கல்லூரியில வாத்தியார் பாடம் நடத்தினாலும் சரி, கீழே இருக்கவங்களுக்கு இமயமலைய இமையில கட்டி இழுக்கிறாப்புல இருக்கும். தூக்கம் வருமா வராதா? நல்ல தூக்கம் வரும். ராமாயணம் கேட்டியா எப்படிரா இருந்துச்சுன்னு நானா? அது ஒரு ஆளு சுமை இருந்துச்சுன்னு நானா? இவன் ராமாயணம் கேட்ட பொழுது தூங்கிட்டேன், தோல்ல ஒருத்த உட்கார்ந்து ராமாயணம் கேட்டிருக்கேன், அது ஒரு ஆளு சுமை இருந்துச்சுன்னு நானா? இவன் அது மாதிரி அந்த பொண்ணு தூங்கிட்டான். இவர் நிறுத்தினாரு நாரதர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஓ, வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள கேக்குது. தெளிவா சொன்னார், உலகத்திலே காமம் எல்லாம் தருவதும், காமம்னா விரும்புறது, அதை கடந்தால் சேம வீடு உரச் செய்வதும் அன்னவன் நாமம் அன்னது கேள் ஓம் நமோ நாராயணாய. இந்த உலகத்திலே உனக்கு வேண்டியதை தருவது நாராயணன் நாமம், அதை தாண்டினால் மிக பாதுகாப்பான வீடு வீட்டுலகத்தை தருவது நாராயணன் நாமம், ஒருவன் நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. இந்த குழந்தை வைத்துக்குள்ளே நமோ நாராயணாய. வெளியில வந்தது அஞ்சு வயசு புள்ள, அவங்க வாத்தியார் கூப்பிட்டு உட்கார வச்சார், டே உங்க அப்பா பேரை சொல்லு. ஓம் நமோ இரண்யாய நமகன்னு சொல்லணும். இந்த பையன் என்ன சொன்னா? ஓம் நமோ நாராயணாய நமக. வாத்தியார் காதை பொத்திக்கிட்டார், படுபாவி உன்னையும் கெடுத்து என்னையும் கெடுத்து விட்டியே, ஏன் அந்த ஊர்ல எவனாவது நாராயணான்னு சொன்னா அதை கேட்டவன் போய் இரண்யங்கிட்ட சொல்லணும், எவனாவது நாராயணான்னு சொன்னா அவன் நாக்க வெட்டணும். இப்ப வாத்தியார் போய் அவன்கிட்ட ஓம் புள்ள நாராயணான்னு சொன்னான்னு சொன்னா ஏண்டா அந்த வார்த்தையை சொன்னேன்னு வாத்தியார் நாக்க வெட்டி விடுவான். கெடுத்தொழிந்தனை உன்னையும் என்னையும், கம்பன் வாக்கு, கெடுத்தொழிந்தனை உன்னையும் என்னையும். வாவேசு ஐயர் எழுதுகிறார், கம்பன் 10,000 பாடல்கள் பாடினான், இந்த 10,000 பாட்டுகளும் அழிந்து போனாலும் பரவாயில்லை, இரணியன் வதைப்படலம் ஒன்று போதும் கம்பன் ஒரு கவிச்சக்கரவர்த்தி என்று காட்டுவதற்கு. கம்பனுடைய சன்னிதானத்தில் ஷேக்ஸ்பியர், தாந்தே, மிலிட்டன், ஏன் ஆதி கவி வால்மீகி உள்பட அத்தனை பேரும் கையை கட்டி கொண்டு நிற்க வேண்டும் கம்பன் கவிச்சக்கரவர்த்தி என்று காட்டுவதற்கு, இரணியன் வதைப்படலம் ஒன்று போதும். எழுதினது வாவே சுப்பிரமணிய ஐயர். அது மாதிரி இந்த குழந்தை என்ன சொன்னா? ஓம் நமோ நாராயணாய. வாத்தியார் ஓடி வந்தார், பார்த்தார், இரணியா என்ன ஓம் புள்ள உன் பகைவன் பேரை சொன்னா, அந்த பேரை சொன்னா என் ஆக்கு வெந்து போயிரும். தெளிவா சொல்லிட்டார், பேரை சொல்லல, சொல்லாம சொல்லிவிட்டார். பிள்ளைய கூப்பிட்டான், கேட்டான், நாமம் அன்னது கேள் நமோ நாராயணாய. யாரா சொன்னா? யாரும் சொல்ல வேண்டாம், என் மனசுக்குள்ளே இருக்கு. இந்த பிள்ளைய உருட்டி விடு, மலையிலிருந்து உருட்டி விடு, ஓம் நமோ நாராயணாய. மலையிலிருந்து உருட்டி விட்டாங்க, கீழே விழுந்தான். விழுந்த பொழுது பூமாதேவி போய் தாங்கிட்டாளாம். ஸ்ரீதேவி கேட்டாலாம், எல்லா பிள்ளையும் விழுந்தா தாங்கிறியா, ஏன் இந்த பிள்ளை விழுந்த பொழுது தாங்கினேன்? பூதேவி சொன்னாலாம், இந்த பிள்ளை விழுந்த பொழுது நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்தா. ஏன் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்தா? நான் காயப்பட்டாலும் பரவாயில்ல, என் நெஞ்சில இருக்கிற நாராயணமூர்த்தி காயப்படக்கூடாதுன்னு நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்தானே. நம்முடைய நாராயணமூர்த்திக்கு காயம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற பிள்ளைக்கு காயம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்க வேண்டாமான்னாலாம் பூதேவி. ஸ்ரீதேவி கேட்டாலாம், அப்ப இனிமே எந்த பிள்ளையும் எப்படி காப்பாத்து? காப்பாத்துறேன்னாலாம் இன்னைக்கும் ஆக்சிடென்ட் ஆகும், பெரியவங்க இறந்து போயிருவாங்க, பிள்ளைங்க தப்பிச்சிடும் எத்தனையோ இடத்துல. சரி, யானையை விட்டு மிதிக்க சொல்லு. உள்ள போட்டாச்சு, முடிஞ்சிரு, முடிஞ்சு போகுது, மேல தலை மட்டும் இருக்கு. யானையை கூப்பிட்டான், யானை ஒரே அடியா ஃபுட்பால் அடிச்சாப்புல அடிச்சுட்டு போயிரும், உடம்பு உள்ள கடந்து குலுங்க கூட முடியாது. இவர் யானையை பார்த்தார்ல, கஜேந்திர ஆழ்வான், அன்றைக்கு எம்பெருமான் ஆதி மூலமே என்று நீ அழைத்த பொழுது முதலை வாயிலே இருந்து உன்னை காப்பாற்றினார் அல்லவா, ஓம் நமோ நாராயணாய. யானை வந்தது, ஒரு கும்புடு போட்டது, திரும்பி போனது, பாகன்களை எல்லாம் தூக்கி வீசிடுச்சு, நஞ்சு கொடுத்தார்கள், நஞ்ச சாப்பிட்டான். நாராயணா நாராயணா, நாராயணன் மேலி கருத்து போயிட்டு நஞ்சு அவன் சாப்பிட்டான். இவனுக்கு துன்பம் கிடையாது, நானே கொல்றேன், உன்னால முடியாது. இவன் உடம்ப கொடுத்தானோ அவன் தான் வாங்க முடியும், கொடுத்தவனே எடுத்து கொண்டாண்டி. பழைய பாட்டு, போனால் போகட்டும் போடா, இரவல் தந்தவன் கேட்கின்றான், இல்லை என்றால் அவன் விடுவானா?
உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா? வாழ்க்கை என்பது வியாபாரம், அதில் மரணம் என்பது செலவாகும், ஜனனம் என்பது வரவாகும், போனால் போகட்டும் போடா, பின்னால வந்தால் அப்படியே பாடிட்டு போயிட்டார் கவியரசு கண்ணதாசன். அது மாதிரி கொடுத்தவன் தான் எடுத்துக்க முடியும், உன்னால் எடுத்துக்க முடியாது. நீ சொன்ன ஹரி எங்கடா இருக்கிறான்? சாணினும் உளன் ஓர் தன்மை அணுவினை சதகூரிட்ட கோனினும் உளன் மாமேறு குன்றினும் உளன் இன் நின்ற தூணினும் உளன் நீ சொன்ன சொல்லினும் உளன். ஒரு வார்த்தை எங்கே இருக்கிறான்னு கேட்டியே, அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிறான், சாணில் இருக்கிறான், அணுவ தொலைச்சா நூறுல ஒரு பங்கு கோன்னு பேரு அதுல இருக்கிறான், இந்த தூண்ல இருக்கிறானா? இருக்கிறான், உடைச்சா பெருமான் காட்சி கொடுத்தார், இரணியன் வதைக்கப்பட்டான். இவளதுக்கு எது காரணம்? இரணியனுக்கு பிறந்த புள்ள பிரகலாதனா வந்ததே ஏன்? வயிற்றுல தாய் வயிற்றுல குழந்தை இருக்கிற பொழுது எந்த சிந்தனையோ அந்த சிந்தனை அந்த குழந்தையை பாதிக்கும். இதுக்காகத்தான் பழைய காலத்துல கர்ப்பத்துல குழந்தை இருக்கிற பொழுது அந்த தாய் தூங்குற பொழுது அவளை எழுப்பக்கூடாதும்பா. தூங்குற பொழுது அந்த குழந்தையினுடைய வடிவம் வளர்ந்து கொண்டு திடீர்னு எழுப்பக்கூடாது, மெதுவா எழுப்பணும், அமைதியா எழுப்பணும். அவளும் பதறிக்கிட்டு எழுந்து வரக்கூடாது, கதவை கூட வேகமா தட்டக்கூடாது, நல்ல காட்சிகளை காமிக்கணும், நல்ல கோயிலுக்கு அழைத்து கொண்டு போகணும். அப்ப பிறக்கிற பிள்ளை நல்ல பிள்ளையா பிறக்கும். இப்ப சுக்காந்தி சினிமா படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, பத்து மாத கர்ப்பத்தின் படம் பார்க்க தவிராத பத்தினிமார் கூட்டமா இருக்கா? அதனால பையன் என்ன பண்றான், பிறந்து வந்த உடனே டிஷியும் டிஷியும் குத்தன. நம்ம எப்படி இருந்தோமோ அதுதானே பிள்ளைக்கும். ஒரு திருடனும் திருடியும் திட்டம் போட்டாங்களா, பிறக்கிற பய திருட்டு பயலா பிறக்கணும். ஆசையை பாத்தீங்களா, நமக்கு பிறக்கிற பையன் நம்மளை விட திருட்டு பயலா பிறக்கணும்னு. பத்து மாசம் ஆச்சு குழந்தை பிறந்தது, அந்த நரசம்மா கையில போட்டிருந்த மோதிரத்தை காணும். இவ குழந்தை எடுக்கிற பொழுது அந்த பையன் மோதிரத்தை உருகிட்ட, பிறந்த புள்ளிங்க நரசு கையில மோதிரத்தை காணும். மோதிரம் எங்கேன்னு தேடுறா, உள்ள நான் மட்டும்தான் இருந்தேன், டாக்டர் கூட போகல, அந்த மோதிரம் என்ன ஆச்சு ஒன்னும் புரியல. டாக்டருக்கு ஆச்சரியம், பைய கைய மூடிக்கிட்டு இருக்கான், ஏன்டா கைய மூடிக்கிட்டு இருக்கான் புரியல. டாக்டர் ரொம்ப நேரம் விசாரிச்சார், தெரிஞ்சு போச்சு இந்த ரெண்டு பேரும் 24 மணி நேரமும் பிறக்கிற பய திருட்டு பயலா பிறக்கணும்னு நினைச்சாங்க. அப்படியா, சரி பய கைய மூடிக்கிட்டு இருக்கேன், இவன் தான் எடுத்திருக்கான்னு தெரியுது. இப்ப கைக்குள்ள இருந்து மோதிரத்தை எடுக்கணும், பிஞ்சு விரல் பிடிச்சு இழுத்தா கையோட வந்துடும். பிறந்த உள்ள டாக்டர் கிட்டிக்கார கழுத்துல போட்டிருந்த நாலு பவுன் சங்கிலிய கலட்டி இந்த பய கண்ணுக்கு முன்னால ஆட்டினார், ஆண்ணு கைய திறந்தான்ல மோதிரத்தை எடுத்து விட்டாரு. இப்ப சொல்லுங்க, புள்ள திருடனா போனதுக்கு யாரு காரணம்? அப்பா அம்மா காரணம். புள்ள அழகா பிறக்கிறதுக்கு யாரு காரணம்? அப்பா அம்மா காரணம். புள்ள அழகில்லாம பிறக்கிறதுக்கு யாரு காரணம்? அப்பா அம்மா காரணம். இவ்வளவையும் திருமூலர் திருமந்திரத்துல சொல்ல போறார். இப்ப பாட்டுக்குள்ள போறேன், ஒரு 20-25 பாட்டு, புது செய்திகள் நிறைய. நம்மளை பத்தின கதை எங்கது? நம்ம உடம்பு நம்ம கதை. கடவுள் எங்க இருக்கிறார்? உடம்புக்குள்ள உட்கார்ந்து இருக்கார். அதை மறக்காதீங்க, அதான் அஸ்திவாரமே. நம்ம இந்து மதத்துலதான் திருக்கல்யாணம் உண்டு. மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் திருக்கல்யாணம், சுந்தரருக்கும் பரவநாச்சியாருக்கும் திருக்கல்யாணம், திருப்பரங்குன்றத்திலே முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருக்கல்யாணம், திருப்பதி பெருமாளுக்கு வெங்கடேச பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் திருக்கல்யாணம், கிறிஸ்தவத்தில திருக்கல்யாணம் கிடையாது, இஸ்லாத்தில திருக்கல்யாணம் கிடையாது, சமணம் பௌத்தத்தில கிடையாது, நமக்கு மட்டும் ஏன் திருக்கல்யாணம் அவ்வளவு புனிதமானது? ஒரு பொண்ணும் ஒரு பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கணும். ஏன் தெரியுமா? ஒரு ஆன்மா கடை தேறுவதற்கு உடம்பு வேணும், உடம்பு இல்லைன்னா ஆன்மா கடை தேற முடியாது. உயிர் இருக்கு, உயிருக்கு அறிவு கிடையாது, இருக்கு ஆனா வெளிப்பட தெரியாது. இந்த உடம்பு எடுத்து மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணம் நாளின் சேர்ந்தாத்தான் அதுக்கு அறிவு கிடைக்கும். இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு அசம்சன் தானே, ஏதோ கொஞ்சம் அறிவு இருக்கு. இந்த பிறவி முடிஞ்சு போச்சுன்னா இந்த அறிவு தான் என்னுடைய ஆன்மாவுக்கு. அடுத்த பிறவி எடுத்து அப்ப ஒரு உடம்பை எடுத்தன்னா என்னுடைய ஆன்மா அப்பொழுது வளரும், அது வரைக்கும் இப்படியே இருக்கும்.
நான் பிறவியே எடுக்கலன்னா இவ்வளவுதான் என்னுடைய ஆன்மாவுக்கு வளர்ச்சி. நீ ஆன்மா எடுத்த ஆன்மாவுக்கு உடம்பு எடுத்தாத்தான் வளர்ச்சி. ஒரு கல்யாணமான புருஷனும் பொண்டாட்டியும் ஒரு உடம்பை கொடுக்க போறாங்க, ஏதோ ஒரு ஆன்மா அதுல வந்து இருந்து முன்னேற போகுது. அந்த ஆன்மாவுக்கு இவர்கள் துணை செய்கிறார்கள். அதனாலே இவர்கள் ரெண்டு பேரையும் வாழ்த்த வேண்டும். அதனாலதான் நம்ம திருக்கல்யாணம்னு சாமிக்கே கல்யாணம் பண்ணி நடத்தணும். திருமூலர் சொல்றார், சிவபெருமானும் பராசக்தியும் திருமணம் செய்து கொண்டார்கள், ஆன்மாவுக்கு இன்பம். பின்னாலே ஆன்மா எடுத்த ஒரு கணவனும் மனைவியும் திருமணம் செய்து கொண்டார்கள், அவர்களுக்கு இன்பம். பாட்டு வரப்போகுது பின்னால. தேவனும் தேவியும் கண்ணதாசன் அழகா பாடினார், இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மை செய்தன தாம் விளையாட. கடவுள் ரெண்டு பொம்மை பண்ணி கொடுத்தானா, கணவன் மனைவின்னு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பொம்மை பண்ணிச்சான். அவன் விளையாட இதை படைச்சான், இவங்க விளையாட இதை படைத்தார்கள். காய குழப்பனை, உடம்புக்குள்ள இருக்கிறவன் பெருமான். உடம்புல எங்க இருக்கான், குழம்பி இருக்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளயும் இருக்கிறான். காய குழப்பனை காய நன்னாடனை, காயம்னா உடம்பு, இது பெருங்காயம், பெருங்காயம் இல்ல பெருங்காயம். ஆமா எத்தனை கிலோ இருக்கான். காய குழப்பனை காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா சொல்றான்ல, காயம்னா உடம்பு. காய குழப்பனை காய நன்னாடனை, உடம்புங்கிற வீட்டு நல்ல நாடாக ஆக்கி கொள்ளக்கூடியவனை, காயத்தின் உள்ளே கமழ்கின்ற நந்தியை. கடவுள் உள்ள இருக்கிறதுனாலதான் இந்த உடம்பு மனம் வீசுகிறது. சேஷாத்திரி சுவாமிகள் அழுக்கு வேட்டி கட்டி இருப்பாராம், அழுக்கு துண்டு போட்டிருப்பாராம், திருவண்ணாமலையில சுத்துவாராம், கிட்டக்க போனா சந்தன வாசம் அடிக்குமா. காயத்தின் உள்ளே கமழ்கின்ற நந்தியை தேயத்துளே எங்கும் தேடித் திரிவார்கள், காயத்துள் நின்ற கருத்தறியாரே. நந்தியம் பெருமானை உலகம் பூரா தேடுவாங்க, உள்ள இருக்கிறான்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. என்னைக்கு அந்த ஆன்மா தாய் வயிற்றுக்குள்ள போனுச்சோ சிவபெருமானு அன்னைக்கே உள்ள போய் உட்கார்ந்துருக்கானா. எங்கேயாவது உண்டா? தண்டனை கொடுத்தா தண்டனை வாங்கிக்கிட்டவன் தான் சிறைக்கு போவானே தவிர கொடுத்த நீதிபதியுமா சிறைக்கு போவாரு? அவர் நிம்மதியா உட்கார்ந்து இருப்பாரு, இவன் தான் சிறையில் இருப்பான். நமக்கு கடவுள் தண்டனை கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சாரு. நன்மையை அனுபவிச்சுட்டு வா, தீமையை அனுபவிச்சுட்டு வா, செஞ்ச எல்லாத்தையும் முடிச்சு கணக்க முடிச்சுட்டு வா. அவரும் கூட வந்து பக்கத்தில் உட்கார்ந்துக்கிறார். நீ கஷ்டப்படுறியா, நானும் கஷ்டப்படுறேன், உங்கூட நானும் இருக்கிறேன், நானும் சுமக்கிறேன். நம்மளா சுமக்கிறோம், கூடவே நம்ம நினைச்சோம்னா பக்கத்துல வந்து அவர் சுமக்கிறார். சும்மாடுமாயனை சுமையாடுமாக்கினை தாயுமான சுவாமி சும்மாடு மாதிரி வந்து உள்ள உட்கார்றாராம். ஒரு பொண்ணு கர்ப்பிணி தண்ணி தூக்கிட்டு வர்றா, வயிற்றுல சுமை, தலையில சுமை, முடியல, கஷ்டப்படுறா, தலை சுமைய இறக்கி வைக்கிறா. ஒரு ஞானி வர்றார், என்னம்மா தலை ரொம்ப வலிக்குதா, ஆமா இரு, ஒரு துண்டை எடுத்தார், சுத்தினார், தலைக்கு மேல வச்சார், இப்ப குடத்தை தூக்கி வச்சார், எப்படியுமா இருக்கு, நல்லா இருக்குங்க ஐயா. அவ சுமைய அவதான் சுமக்கிறா, இந்த ஞானி சுமக்கல. ஒரு சும்மாட சுத்தி வச்சார், அழுத்தல, அவ பாடு நடந்து போறா. நம்ம வினைய நம்ம தான் சுமக்கிறோம், சிவபெருமான் சும்மாடா மாதிரி நடுவில் இருக்கிறான். அநியாயத்தை பார்த்தீங்களா, தலைக்கும் குடத்துக்கு நடுவில் சும்மாடு, சும்மாடு தானே அழுத்தத்தை பூரா வாங்கிக்குது. உங்க கவலைகளை பூரா நீங்கள் எண்ணினால் கடவுள் வாங்கிக் கொள்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். ஏன் கல்யாணம், ஏன் இன்பம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சந்தோஷங்கிறான். ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், கல்யாணம்னா என்னன்னு. மாட்டிக்கிட்டவன் எல்லாம் வெளியில வர ஆசைப்படுறான், வெளியே இருக்கவன் எல்லாம் மாட்டிக்க ஆசைப்படுறான். அது ஒண்ணும் மாட்டிக்கிறது இல்லைங்க, அது புனிதமான உறவுங்க. உலகத்திலே மிக புனிதமான உறவு எது தெரியுமா? கணவனுக்கும் மனைவிக்கும் இடைப்பட்ட உறவு புனிதமான உறவு. இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதியின் நான் கண்ணதாசன். கடவுளை காதலனாக்கி தன்னை காதலியாக்கி அனுபவித்தவர்கள் நம்முடைய நாயன்மார்களும் ஆழ்வார்களும். அது புனிதமான உறவு. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கணவனே தனக்கு எல்லாம் என்று வருகிறாள் என்றால் அவளுக்கு சந்நியாசம் கூட கிடையாது. ஆணுக்கு சந்நியாசம் உண்டு, பெண்ணுக்கு சந்நியாசம் கிடையாது. 24 வருஷம் வளர்த்த அப்பா அம்மாவை விட்டு விட்டு இப்ப புருஷனுக்கு பின்னால வர்றாள்னா இதை விட ஒரு உயர்ந்த சந்நியாசத்தை நீங்க எங்க பார்க்க முடியும்? ஆண் அப்படி இல்லை, சந்நியாசியும் அப்புறம் போய் பார்த்தா சாமியாருக்கு 3 மாமியார் தேரும்.
சன்னியாசத்தை விட்டு திருப்பி வந்துடுவான். பெண் அப்படி இல்லை, வர்ற பொழுதே துறவி, எல்லாத்தையும் விட்டு விட்டு இனிமேல் இவன் வீடு என் வீடு. அதனால இது அவசியம், வாழ்க்கை அவசியம், கல்யாணம் அவசியம், கல்யாணத்தினாலே வரக்கூடிய போகம் இன்பம் எல்லாம் அவசியம். இல்லைன்னா அந்த பொண்ணு 10 மாசம் அதை சுமக்க ஒத்துக்க மாட்டான். இன்பம் இல்லைன்னா 10 மாசம் அதை சுமக்க ஒரு கால ஒத்துக்க மாட்டான். எதை சுமக்கிறா? திருமூலர் சொல்றார் 488வது பாட்டு, குயில் குஞ்சு முட்டையை காக்கை கூட்டிட்டால் அயிர்பின்றி காக்கை வளர்க்கின்றது போல் இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை மயக்கத்தால். இன்ப மயக்கத்தால் காக்கை வளர்க்கின்றவாறே குயில் முட்டை போடும், அதுக்கு ஒன்னும் அதை குஞ்சு பொறிக்க தெரியாது, காக்கா கூட்டில கொண்டாந்து வச்சுட்டு போயிடும். காக்காக்கு அது குயில் முட்டைன்னு தெரியாது, ஆனா அதை அப்படியே வளர்க்கும். இயக்கில்லை போக்கில்லை ஏன்னு கேட்காது, வளர்க்கும். அது மாதிரி யாரோ ஒரு ஆன்மா, அந்த ஆன்மாவை இந்த பொண்ணு வயிற்றுல வச்சு ஏன்னு கேட்கிறாளா, ஏண்டா என் வயிற்றுல நீ பிள்ளையா வந்த? அவன் வேணா கேட்பான் ஏன் என்ன பெத்தேன்னு, இனிமே உன் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு பெறண்டா அப்படின்னு நம்ம பின்னால வேணா சொல்லலாம். தாய் சொல்ல மாட்டா, கேட்க மாட்டா. பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னா, இயக்கில்லை போக்கில்லை ஏன் என்பதில்லை அந்த இன்ப மயக்கத்தால் இந்த காக்கை வளர்க்கின்றவாறே. அது மாதிரி வயிற்றிலே வைத்து குழந்தையை வளர்க்கிறாள். எப்போ இந்த கரு பதிகிறதோ அப்பவே கடவுள் தீர்மானம் பண்ணிவிட்டார். என்னத்தை? எல்லாத்தையும். எத்தனை வருஷம் இருப்பான், எப்படி இருப்பான், என்ன சம்பாதிப்பான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்புறு காலத்து இருவர் முன்பு ஊறிய துன்புறு பாச துயர் மனைவானுளன். இப்போ அவங்களுக்கு அந்த குழந்தைய பத்திய எல்லாத்தையும் திட்டம் போட்டு ஒருவன் தீர்மானித்து விட்டான். பண்புறு காலமும் பார்மிசை வாழ்க்கையும் அன்புறு காலத்து அமைத்து ஒளிந்தானே. எப்போ அன்பு செலுத்தி குழந்தை உண்டாயிடுச்சோ அப்பவே இந்த குழந்தை இத்தனை வருஷத்துக்கு இருக்கும், இந்த குழந்தை இப்படிப்பட்ட பண்போடு இருக்கும். உயிர் ஒரே பிறப்பில ஞானத்தை அடைய முடியாது, ஏன்னா உயிருக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் கிடையாது. தவிரவும் இன்பத்தின் வழியிலே அடிக்கடி இழுக்கப்படக்கூடியது. தப்பும் நன்மையும் இருக்குமானால் உயிர் தப்பின் வழியிலே சீக்கிரமாக இழுக்கப்படும், நல்ல வழியிலே சீக்கிரமாக இழுக்கப்படாது. உயிருக்கு இயல்பு, காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா ரொம்ப சிரமப்படுவோம். 3 நாள் 4 நாள் அலாரம் வச்சு, அலாரம் அடிக்கிற போது அதை மண்டையில் அடிச்சு, வேணாப்பா ரொம்ப குளிருது, 5 நாளைக்கு அப்புறம் தான் இந்த 4:30 எந்திரிக்க முடியும். அப்பவும் எந்திரிச்சு பார்த்தா 5:30 ஆயிருக்கும். 7 மணி வரைக்கும் தூங்க சொல்லுங்க, அழகா தூங்கிடுவோம் அப்பவே. அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு பரம ஞானி தவத்தில் இருந்தார். ஒருத்தன் கள்ளு குடிச்சுட்டு நடந்து வர்றான். நடந்து வந்தவன் பரம ஞானி காலில் அழுத்தி மிதிச்சுட்டான். அவன் இடபூரா இவர் காலில், இவர் தவத்தில் இருந்தவர் முடிச்சுக்கிட்டாரு. அவனுக்கு தெரியல குடி வேகத்தில் எதுல மிதிச்சோம், கல்லில் மிதிச்சோமா காலில் மிதிச்சோமா தெரியல. போயிட்டான் இவர், வேகமா ஓடினார் பரம ஞானி. ஒரு தட்டு தட்டினார், அப்படியே பார்த்தான், திரும்பினான், தலையில தண்ணிய ஊத்தினார், முழிச்சுக்கிட்டான். என்ன சாமின்னா, ஏண்டா என் காலில் மிதிச்சியே, நான் எப்ப சாமி மிதிச்சேன்னா, இப்பத்தான் மிதிச்ச, உன் கால் அழுக்கு இந்த அழுக்கு பாரு. அப்படியா? சிரிச்சான். ஏண்டா சிரிக்கிற சாமி, கள்ளுக்குடியில போன எனக்கு காலில் மிதிச்சது தெரியல, கடவுளை நோக்கி தவம் பண்ணன உங்களுக்கு காலில் மிதிச்சது தெரிஞ்சிருச்சேன்னா. அப்ப என்னுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகம், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் குறைச்சல், அதுதான் ஆன்மாவுக்கு இயல்பு. நல்லதின் வழி சீக்கிரம் போகாது, கெட்டதின் வழி சீக்கிரம் இழுத்துக்கிறோம், கெட்டவன் வழி சீக்கிரம் ஓடி போயிடும், நல்லதின் வழி போறது ரொம்ப கஷ்டமானது. அதனாலதான் என்ன சொல்றார், உயிர் ஒரே பிறப்பில் பக்குவம் அடைய முடியாது, பல பிறவி எடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பக்குவம் அடையும். பல பிறவி எடுக்கணும்னா உடம்பு வேணும், உடம்பு வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பிறக்கணும்னா சிற்றின்பம் வேணும், காதல் வேணும், எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் வந்து நிற்கிறார்.
ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்களே, பகவான் அங்கே இருக்கிறார் என்கிறார் திருமூலர். அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும், இன்பமும் இன்பக் கலவியுமாய் நிற்கும். எல்லாத்திலையும் கடவுள். அருணகிரிநாத சுவாமி சொல்றார், ஒரு பெண்ணோட இன்பமா இருக்கிறீல்ல அப்ப கூட முருகனை நினைச்சுக்கோங்கிறார். இரவினடை துகிலியினும் யாரோடு பேசியினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யான் ஓத ஞானமதை அருள்வாயேன். கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கள்ளை முண்டு உண்டு அயர்கினும் வேல் மறவேன். ஏன் பிறக்கிற உள்ள அறிவுள்ள பிள்ளையா பிறக்கும். ஒருத்தர் எங்கிட்ட வந்தார், சார் இந்த பிள்ளையார் படத்தை எங்க வேணாலும் மாட்டலாம்னு சொல்றீங்க. ஆமா ஐயா சொன்னேன். பெட்ரூம் எல்லாம் மாட்டலாமா சார்? அவர் சந்தேகத்தை பார்த்தீங்களா, நல்லா மாட்டலாம். பிறக்கிற புள்ள உன்னை விட அறிவுள்ள பிள்ளையா பிறக்கும். மாட்டிவை ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்பிரை போலுமையிற்றனை நந்தி மகந்தனை அப்புறம் என்ன ஞான கொழுந்தினை. பிறக்கிற புள்ள ஞானியா பிறக்கும். நல்லா மாட்டிவை ஒரு தப்பும் கிடையாது. அழகா மாட்டிவை அந்த புள்ள அறிவாளியா பிறக்கும். அன்பும் அறிவும் அடக்கமுமாய் நிற்கும், இன்பமும் இன்பக் கலவையுமாய் நிற்கும். உடம்பை கொடுத்த இறைவன் கூடவே வந்து உயிர் அனுபவம் பெற உதவுகிறான். தங்க கிண்ணத்தை கொடுத்த தாய் குழந்தை பின்னாலே வருவான். இந்த பையன் எங்கிட்டாவது தங்க கிண்ணத்தை போட்டுறப்படாதே. அது மாதிரி உடம்புங்கிற தங்க கிண்ணத்தை கொடுத்த கடவுள் நம்ம பின்னாலே வர்றான். வினைக்கு ஏற்ப அம்மா, வினைக்கு ஏற்ப அப்பா, வினைக்கு ஏற்ப பெண்டாட்டி, வினைக்கு ஏற்ப பிள்ளை. ஒருத்தன் கல்யாணமாகி 45 வருஷம் ஆச்சு, ஜோசியர்கிட்ட போய் புருஷனும் பெண்டாட்டி நிக்கிறாங்க. ஜோசியர் இப்படி பார்த்தார் ஜாதகத்தை, இன்ன 25 வருஷத்துக்கு இதே போல வாழ்வீர்கள். இவன் கேட்டான், அதுக்கு ஒன்னும் பரிகாரம் இல்லையா? அவன் கவலை அவனுக்கு எதனால அவ்வளவு துன்பம் போதும்டா சாமி. அடுத்த பிறவி இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா, கண்ணிரை நீர் கொண்டனள். அதெல்லாம் அப்படித்தான். வள்ளல் தலைவனை வான நன்னாடனை. கடவுள் எங்கே இருக்கிறார்? உடம்புக்குள்ள ஒளிந்திருக்கிறார். ஏன் ஒளிந்திருக்கிறார்? இந்த திருட்டு பயலுக பார்த்துருவானோ, நம்மளை மாட்டி விட்டுருவானோன்னு உள்ளுக்க வந்து ஒளிஞ்சிருக்காராம். கள்ள பெருமக்கள் காண்பர்களோ என்று உள்ளத்தின் உள்ளே ஒளித்திருந்தாலுமே. கள்ள பெருமக்கள் காண்பர்களோ 2994வது பாட்டு. கள்ள பெருமக்கள் வள்ளல் தலைவனை வான நன்னாடனை வெள்ள புனல் சடை வேத முதல்வனை. கள்ள பெருமக்கள் காண்பர்களோ. இந்த திருட்டு பயல்க நம்மளை பார்த்துருவானோ வேணாப்பா, ஒளிஞ்சுக்கிட்டானா எங்க? உள்ளத்தின் உள்ளே ஒளித்திருந்தாலுமே. ஆவி இருவகை ஆண் பெண்ணதாகி மேவி இருவர் விருப்புருமாறு போல் தேவியின் தேவனும் சேர்ந்தின்ப ரூபகம் ஆவிக்கும் வேறே ஆனந்தமாமே. 3060வது பாட்டு. என்ன சார் 3060ங்கிறீங்க? மொத்தம் 3108 பாட்டு இருக்கு. யார் யாரோ உள்ள செருகிட்டாங்க நம்ம ஆளுக. 3000 3047 1976 வந்த திருப்பனந்தாள் மனத்து பதிப்பு படி 3108 திருமந்திர பாட்டு இருக்கு. எல்லா பாட்டும் நல்லாவே இருக்கு. நமக்கு என்ன, யாரு பாடி இருந்தா என்ன, பாட்டு நல்லா இருக்கு. அப்படித்தானே எப்படி சொல்றார், ரெண்டு பேரும் ஆண் பெண்ணாகி இவர்கள் இன்பம் அடைவது போலே சிவனும் சக்தியும் சேர்ந்து ஆன்மாவுக்கு இன்பம் கொடுத்தார்கள். தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ. தேன் சாப்பிட்டியே எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அந்த இன்பம் எப்படி இருக்கு உங்களால சொல்ல முடியுமா? தேன் சாப்பிட்டீங்க இனிச்சுது, கல்கண்டு சாப்பிட்டீங்க இனிச்சுது, அல்வா சாப்பிட்டீங்க சுகர் இல்லை இனிச்சுது, இல்லாட்டி இனிக்காது. மைசூர் பாகு சாப்பிட்டீங்க இனிச்சுது. நான் கேட்கிறேன், மைசூர் பாகுவின் இனிப்பிற்கும் அல்வாவின் இனிப்பிற்கும் தேனின் இனிப்பிற்கும் கற்கண்டின் இனிப்பிற்கும் உள்ள வேறுபாட்டை 4 வரி அளவில் விளக்கவும்னா முடியுமா உங்களால? 4 இனிப்பு தான் சார், ஒவ்வொரு இனிப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கு.
தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை நாடும் மதியிலீர். தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாற்போல், ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. தேனுக்குள்ளே இன்பம் இருப்பது போல உடம்புக்குள்ளே ஈசன் ஒளிந்திருக்கிறான். இது 3065வது பட். இப்போ விஞ்ஞானத்துக்குள்ள போறேன். ஆண் குழந்தை எப்படி பிறக்குது, பெண் குழந்தை எப்படி பிறக்குது, நம்ம விஞ்ஞானம். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? தந்தை இடத்திலே ரெண்டு குரோமோசோம் இருக்கான், ஒன்னு எக்ஸ், இன்ன ஒன்னு ஒய். பல பேர் படிச்சவங்க இருக்கிறீங்க தெரியும், தந்தையுடைய மரபணுவிலே எக்ஸ்னு ஒரு குரோமோசோம். நான் குரோமோசோம்ங்கிறது ஆங்கிலத்தில் சொல்றேன், தமிழ்ல சொன்னா மரபணு வச்சுக்குவோம், மரபு அணுக்கள். எக்ஸ் ஒய்னு ரெண்டு மரபணுக்கள் இருக்கு ஆணுக்கு. பெண்ணுடைய உடம்பில் ரெண்டு தான், ஒன்னு தான் இருக்கு, எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. பின்னால ரெண்டு பேர் இணையிற பொழுது ஆணுடைய எக்ஸ் மரபணுவும் பெண்ணுடைய எக்ஸ் மரபணுவும் சேர்ந்தால் பிறக்கிற பிள்ளை பொண்ணா பிறக்கும். ஆணுடைய ஒய் மரபணுவும் பெண்ணுடைய எக்ஸ், அங்க எக்ஸ் தானே இருக்கு, ரெண்டும் சேர்ந்தா பிறக்கிற பிள்ளை ஆணா பிறக்கும். இப்படின்னு நம்முடைய ஆட்கள் சொல்றாங்க. அப்போ ஆணுக்கு உடம்புல ரெண்டு மரபணு இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா? ஒன்னு எக்ஸ், இன்னும் ஒன்னு ஒய்ன்னு திருமூலர் அதை சொல்றார். கருவை ஒழித்தவர் கண்ட நாள் மூவேள், புருடன் உடலில் பொருந்து மற்றோரார். ஞானிகள் கர்ப்பத்திலே வரமாட்டார்கள், ஞானிகளுக்கு அடுத்த பிறப்பு கிடையாது. அதனாலே அவர்கள் இந்த 25 தத்துவத்துக்குள்ளே மாட்டிக்க மாட்டாங்க. குழந்தை பிறக்கிற பொழுது 25 சமாச்சாரம் உள்ள வந்து சேருதான். என்ன சொல்றார்? நாள் மூவேளுங்கிறார். நாலு பிளஸ் மூவேளு, மூவேளு 21 நாலு 25. மெய் வாய் கண் மூக்கு செவி ஞானேந்திரியா 5. வாக்கு கால் கை எருவாய் கருவாய் கண்மேந்திரியா 5. 5 10. உடம்புல 10 வாயுக்கள் இருக்கின்றன. பிராணவாயுல ஆரம்பிச்சு தனஞ்சயன் முடிய பிராணவாயு தான் முக்கியம். பிராணம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு வச்சு கதை. பிராணவாயு ரொம்ப முக்கியம். முதல்ல போறது பிராணன், அப்புறம் அபானன். அபான வாயு மலத்தை வெளியில தள்ளுறது, ஜலத்தை வெளியில தள்ளுறது, சுக்கிலத்தை வெளியில தள்ளுறது. இந்த கீழ் நோக்கி போற வாயு அபான வாயு. பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன். 10 வாயு 10 காரியம் பண்ணுது. அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல போறது பிராணன், கடைசியா போறது தனஞ்சயன். செத்ததுக்கு அப்புறம் தனஞ்சயன் உள்ள இருக்கும், உடம்ப வீங்க வைக்கும். நெருப்புல கொண்டே வச்ச உடனே படால்னு இது உடம்பு பிடிக்கும், தனஞ்சயன் அப்பத்தான் போகும். அது வரைக்கும் இருக்கும், 3¾ நாளைக்கு இருக்கும். அதுக்கப்புறம் கூட அந்த உடம்பு வீங்குற வரைக்கும் இருக்கும். அதுக்கு பழைய காலத்துல எல்லாம் விழுந்துட்டா 6 மணி நேரத்துக்கு உள்ள எரிக்கணும். இப்ப அவரு வரல இவரு வரலன்னு 1 வாரத்துக்கு அவர் படுத்து கிடக்கிறாரு பாவம். அதெல்லாம் செய்யற பழக்கம் இல்லை. பழைய காலத்திலே அக்னி பகவானுக்கு கொடுக்கறத சுத்தமா கொடுன்னா. அதனால அந்தணர்கள் வீடுல இப்பவும் அப்படித்தான், பணம் விழுந்துட்டா சாப்பிடக்கூடாது, அப்ப சீக்கிரமா தூக்கிடுவானா இல்லையா? நம்ம பக்கத்துல அப்படி கிடையாது. இந்த பக்கம் கேதம், அந்த பக்கம் சாதம். அது பாட்டுக்கு எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். 4 நாள் ஆனா என்ன, 5 நாள் ஆனா என்ன, சாப்பாடு பாட்டுக்கு சாப்பாடு நடக்கும். இந்த பக்கம் அழுதுக்க வேண்டியது, அந்த பக்கம் சாப்பிட்டுக்க வேண்டியது. அது பழக்கம் இல்லை. சொல்றாரு பாருங்க, வாயுக்கள் 10, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, 10, வாயுக்கள் 10, 20, மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அந்த கரணம் 4. இப்போ நான் இருக்கிறேன், இது வந்து மைக்கு அப்படின்னு என்னுடைய சித்தம் போய் அதை பிடிச்சுக்குது. இந்த மைக்கு நல்லதா கெட்டதா, இந்த மைக்கு நல்லதா கெட்டதா மனசு சந்தேகப்படுது. அகங்காரம், நான் சொல்றேன் அப்படிங்குது. புத்தி, இந்த மைக்கு ரொம்ப நல்லது, நீ தனியா பேசிக்கிட்டு இருந்தா ஒரு மாதிரி நினைப்பாங்க, இந்த மைக்கை வச்சு பேசிக்கிட்டு இருந்தா எல்லாருக்கும் கேட்கும், உனக்கு நல்லது, எல்லாருக்கும் நல்லது. புரிஞ்சு வச்சா 4. 10 சித்தம் சரியா தவறா என்று
சந்தேகப்படுவது மனம், நான் சொல்லுகிறேன் என்று எழுவது அகங்காரம், நல்லதோ கெட்டதோ அதை சொல்றது புத்தி. நாலு அந்த கரணம் நமக்குள்ளே இருக்கு. கடைசி ஆன்மா அப்பா. 25 டிக்கெட். இந்த 25 ரெண்டு வகையா பிரிஞ்சிருதான். திருவின் கருக்குழி தேடி புகுந்தது, உருவம் இரண்டாக ஓடி விழுந்தது. முதல்ல கர்ப்பம் யாருக்கு? அப்பாவுக்கு தானே. 2 மாசம் அப்பா வைத்தல, அப்புறம் 10 மாசம் தான் அம்மா வைத்தல. ஓடி விழுந்தது இரண்டாக, எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் ரெண்டா விழுந்தது. எது? இந்த 25 உள்ள நிக்குது. கடவுள் இதை உள்ள புகுத்த போறார். இது 454 பாட்டு. இப்ப ரொம்ப முக்கியமா ஒன்னு சொல்றேன். நம்ம சாப்பிடுறோம், சாப்பிட்டா அது அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருக்கும், அப்புறம் முடிஞ்சு போச்சு. என்னத்தை சாப்பிட்டாலும் அப்படித்தான். ஆனா அறிவு நமக்கு அடுத்த பிறவிக்கு வருமா வராதா? இப்போ திருமந்திரம் கேட்கறீங்க, அடுத்த பிறவியில திருமந்திரம் உங்களுக்கு எப்படியாவது ஞாபகம் வருமா வராதா? சத்தியமா வரும். எழுதி வச்சுங்க. ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. திருவள்ளுவர் சொல்றார். மகாத்மா காந்தி அடிகளை கேட்டாங்களா, அடுத்த பிறவி நீ எப்படி பிறக்க போறன்னு. காந்தி அடிகள் சொன்னாரா, அடுத்த பிறவியில நான் தமிழனா பிறக்கணும், திருக்குறள் மூலத்தை படிக்கணும். நாரா நம்ம தமிழனாத்தான் பிறந்திருக்கோம், திருக்குறளை படிச்சோமா? ஏதோ ஒரு 10 பாட்டு அந்த காலத்துல மனப்பாட பகுதின்னு இருந்தா படிச்சோம், இல்லாட்டி இப்ப அதையும் எடுத்து விட்டாங்க, போயே போச்சு. திருக்குறள் சொல்லுது, ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமா புடைத்து. இப்ப கொஞ்ச நேரம் எங்கூட வாங்க. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், இந்த 5 அதைத்தானே அனுபவிக்குது. நாக்கு சுவைக்குது, கண்ணு பார்க்குது, உடம்பு தொடுது, காது கேட்குது, மூக்கு நாற்றத்தை. நாற்றம்னா மனம்னு அர்த்தம், துர்நாற்றம் இல்லை, இப்பத்தான் அப்படி ஆயிப்போச்சு. இந்த 5, இந்த ஆன்மாவோட எப்பவுமே 8 டிக்கெட் உட்கார்ந்து இருக்குமா? ஆன்மாவோட. ஆன்மானா என்ன? அரிசிமானா தெரியும், உளுந்தமானா தெரியும், ஆஸ்துமானா தெரியும், அம்மானா நல்லாவே தெரியும், எங்க ஊர்ல ரொம்ப நல்லாவே தெரியும். ஆஸ்துமானா தெரியும், ஆன்மானா தெரியாது. ஒண்ணும் இல்ல, சோல் அதாவது உயிர் வச்சுங்க. அதுல சந்தேகம் இருக்கு, உயிர் வேற ஆன்மா வேறேன்னு ஒரு பேர் சொல்றார். புரியறதுக்காக சொல்றேன், உயிர் அதுக்கு பேரு ஆன்மா. அதுக்கு போட்ட சட்டை தான் இந்த உடம்பு. உயிரை பத்தி எல்லாம் நாளைக்கு பேசுவோம். இது எப்பவுமே 8 பேரோட உட்கார்ந்து இருக்குமா? யார் அந்த 8 பேரு? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இறந்து போனா நாக்கு சுவைக்காது. பிறந்த குழந்தைக்கு தேனை ஊத்தினா சப்பு குடிக்கும். யாரு சொல்லி கொடுத்தா சப்புனா சாப்பிடலாம்னு? தாய் மார்பில வாய வச்ச உடனே சப்பு இழுக்குது, யாரு சொல்லி கொடுத்தா? அப்ப தெரியுது போன பிறவி இருந்திருக்கு, போன பிறவி ஞாபகம் இவனுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் சார், அம்மா கொண்ட மார்பில வைக்கிறா, இந்த குழந்தை சப்புதான் இல்லையா? டே சப்புடா, அப்பத்தாண்டா பால் வரும்னா அந்த குழந்தைக்கு அவன் சொல்லி கொடுத்தா? தன்னை அறியாம வருதா இல்லையா? அப்ப என்ன தெரியுது? பழைய ஜென்மத்து சமாச்சாரங்கள் நம்மளுக்கு லேசா ஞாபகத்தில் இருக்கு, வருது, ஆரம்பிக்குது. அடுத்த விஷயம், 8 பேரு உள்ள வர்றான் ஆன்மாவோட. யாரு 8 பேரு? சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், புத்தி, அகங்காரம். மனசு வருது, புத்தி வருது, அகங்காரம் வருது. இந்த 8 ஆன்மாவோட இருக்கு. நான் இறந்து போயிட்டேன்னா என் ஆன்மாவோட இந்த 8 போயிடும். அதனாலே இதுக்கு புரி அட்டகாயம்னு பேர் கொடுத்தான். புரி அட்டகாயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. விநாயக ரகவன். இந்த 8 ஒன்னா இருக்கும். ஆன்மா அடுத்த பிறவி எடுக்கிற பொழுது இந்த 8 அடுத்த பிறவிக்குள்ள போயிடும். என்னுடைய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், மனம், அகங்காரம், இப்ப படிச்ச திருமந்திரம் உள்ள புத்தி. ஆமா, புத்தி அங்க போகுதுன்னா இந்த திருமந்திரம் அங்க வருமா இல்லையா? அடுத்த பிறவிக்கு அப்படியே வரும். திருவள்ளுவர் சொன்னார், ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு 7 பிறப்பிலையும் எழுமையும்னா எழக்கூடிய பிறப்புகள் எல்லாம்னு வச்சுக்கலாம், 7 பிறப்புன்னு வச்சுக்கலாம். எல்லாத்திலையும் ஒன்ன விடாது. என்னென்ன வருது?
போகின்ற எட்டும். இப்ப நான் சொன்னல எட்டு, இதெல்லாம் ஆன்மாவோட போயிடும். அந்த ஆள் செத்து போயிட்டாருன்னா ஆன்மாவோட எந்த எட்டு போச்சு? அவருக்கு சுவை இன்னுமே கிடையாது. குழந்தை பிறந்த பொழுது தேனை சாப்பிட்டுது, செத்ததுக்கு அப்புறம் கங்கை தண்ணியை ஊத்துறோம், அவர் என்ன சப்பையா சாப்பிடுறாரு? சப்பி சாப்பிட்டா எல்லாரும் அரண்டு போவேன். செத்ததுக்கு அப்புறம் சுவை கிடையாது, ஒளி கிடையாது, ஊறு கிடையாது, ஓசை கிடையாது, நாற்றம் கிடையாது, மனம் கிடையாது, புத்தி கிடையாது, அகங்காரம் கிடையாது, எட்டும் போயிரும். அதனாலே திருமூலர் சொன்னார், போகின்ற எட்டும் புகுகின்ற பத்தெட்டும். என்ன சார், என்ன பத்தெட்டு? பத்து வாயுக்கள் ரெடியா நிக்குது. இப்ப நான் சொன்னேன் பத்து வாயுக்கள், இந்த எட்டு விவகாரம் ரெடியா நிக்குது இந்த ஆன்மாவை போட்டு அமுக்கிறதுக்கு. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியம், இடும்பை, பொறாமை, எட்டாச்சா? காமம்னா பேராசை, குரோதம்னா கோபம், லோபம்னா கடும்பற்று, ஆவி போனாலும் சாவியை விட மாட்டேனுங்கிறான், செத்தப்படம் கூட சாவியை இருக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், கடும்பற்று, விடமாட்டேங்கிறது, என்னானாலும் சரி இது ஏன் சொத்து நான் விடமாட்டேன், லோபின்னு அவனுக்கு பேரு. புரியுறாப்புல சொல்லவா, பணம் செலவழிஞ்சிடப்படாதான். விசிறி வாங்கின, விசிறிய விசிறிக்கணும், விசிறிய வச்சுட்டு தலையாட்டின, ஏண்டான்னு கேட்டேன், விசிறிய விசிறுனா உடஞ்சு போகும்ல, அதனால தலையாட்டிக்கிறேன், இந்த கஞ்சனை என்னதான் பண்ண சொல்றீங்க, இவன் தான் லோபி, சிக்கனமா இரு, லோபியா இருக்காதே. அதனாலே காமம், பேராசை, குரோதம், சினம், லோபம் என்பது கடும்பற்று, மோகம் என்பது முறையற்ற காமம், மோகம், மதம், மதம் என்பது உயர்வு தாழ்வு பார்ப்பது, நான் உயர்ந்த மதம், நீ தாழ்ந்த மதம், அப்படி பார்க்கிறது, மார்ச்சரியம் வஞ்சம், இடும்பை துன்பம், பொறாமை. இந்த பதினெட்டு வாயுக்கள், பத்து இது எட்டு, இந்த பதினெட்டும் மூழ்கின்ற முத்தனும். முத்தன்னா யாரு? இந்த ஆன்மா. முத்தி அடைவதற்கு உரியவன் இப்படி இதுக்குள்ள போய் மாட்டி முழுகி போறானே. மூழ்கின்ற முத்தனும் ஒன்பது வாய்தலும். இந்த வீட்டுக்கு எத்தனை வாசப்படி? ஒன்பது துவாரம். இவ்வளவு ஒன்னா போகுதான், கடவுள் பார்த்து இதையெல்லாம் சேர்த்து வைக்கிறானா? இவன் இவனுக்கு இன்னது இப்படி ஒன்பது ஓட்ட உடம்புல. யாரு சொல்றா? பாரதியார் சொல்றார், ஒன்பது வாசல் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்து துன்பப்படுத்துது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. ஒன்பது வாசல் குடில் சில பேய்கள் வந்திருக்கு. அந்த காலத்துல இந்தியாவில துறைமுகங்கள் ஒன்பது, கராச்சி எல்லாம் நம்மளது, பாகிஸ்தான் பின்னாலதானே பிரிஞ்சுது, ஒன்பது துறைமுகம் அது, அப்படி காட்டுறார். ஒன்பது வாசல் குடில் எது? இந்தியா. அதை சுற்றி வெள்ளக்கார பேய்கள் வந்து துன்பப்படுத்துது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே. அது மாதிரி இதுக்கு ஒன்பது வாசப்படி. உன்னுளே ஒன்பது வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகளூர் மேவிய புண்ணியனே. மூழ்கின்ற முத்தனும் ஒன்பது வாய்தலும் நாகமும். என்ன சார் லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு? நான் சொல்லல, திருமூலர் 457வது பாட்டுல சொல்றார், போகின்ற எட்டு, புகுகின்ற பத்தெட்டு, மூழ்கின்ற ஆன்மா, ஒன்பது வாசப்படி, நாகம்னா குண்டலினி சக்தி பாம்பு. நேற்றுக்கு சொன்னேன், குண்டலினி சக்தி பாம்பு இப்படி உட்கார்ந்து இருக்கு மூலாதாரத்துல, பிராணாயாமத்தின் மூலம் எழுப்பலாம், அது மேலே வரும். நாகமும் எட்டுடன் நாலு புறவியும், எட்டு நாளும் பன்னெண்டு, மூச்சு காற்று பன்னெண்டு அங்குலம் விடுறீங்க, எட்டங்குலம் இழுக்கிறீங்க, நாலு அங்குலம் செலவழிக்கிறீங்க. மூச்சை நல்லா இழுக்கணும், உடம்புக்கு அழிவே இல்லை, நல்ல மூச்சை இழுக்கணும், நுரையீரல் முழுக்க மூச்சு நிரம்பணும், விருட்டு விருட்டுன்னு விட்டான்னா சீக்கிரம் செத்து போயிடுவேன். காமத்தினாலும் கோபத்தினாலும் மூச்சு நஷ்டப்படும். போச்சு, எனக்கு இப்ப மூணு மூச்சு நட்டம், இப்படி இழுக்கப்படாது, பெருமூச்சு விடப்படாது, நீ அதிகமா மூச்சை நட்டப்படுத்தினா இறந்து போயிடுவ. அதனாலதான் நாகமும் எட்டுடன் நாலு பன்னெண்டு அங்குல புறவி, புறவின்னா குதிரை, மூச்சு காற்றும் பாகன் விடாவிடில், பாகன்னா யாரு? இதை மேய்க்கிற சிவபெருமான் கொண்டாந்து சேர்க்கலன்னா பன்றியும் மாமே வீணா போயிடும், இந்த பிறவி வீணா போயிடும், பந்தியும் மாமேன்னு ஒரு பாடம்,
பன்றியும் ஆமேன்னு ஒரு பாடம். என்ன அர்த்தம்? பயனற்று போய்விடும். இதையெல்லாம் யாரு சேர்க்கிறா? கடவுள் கொண்டாந்து இவ்வளவையும் சேர்க்கிறாராம். எத்தனை கோடி உயிர் ஒரே சேரும் 84,100,000 யோனி பேதம், 84,00,000 வெவ்வேற வகையான வடிவங்கள். அவ்வளவுக்குள்ளேயும் இவ்வளவு வேலையை கடவுள் செய்ய வேண்டியிருக்கு. இப்ப ரொம்ப முக்கியம் சார், போன ஜென்மத்தின் ஞாபகம் இந்த பிறவியில நமக்கு வருமா? வரும். நினைவுகள் பதியுமா? பதியும். இந்த அப்பா அம்மா நினைக்கிறாங்களே, அந்த கர்ப்பம் உருவாகிற பொழுது அந்த நினைப்பு கருவை பாதிக்குமா? சத்தியமா பாதிக்கும். சொல்றார், ரெண்டு பேரும் இணைகிற பொழுது கடவுள் நாமத்தை சொன்னா பிறக்கிறவைய நல்ல வயலா பிறப்பான், கண்ட காலண்டரை மாற்றி வச்சோம்னா பிறக்கிறவைய அப்படித்தான் பிறப்பான். நான் சொல்லல, பாட்டை கேளுங்க. ஏ எங்கள் அந்த இருவர்தம் சாயத்து பாயும் கருவும் உருவாம் எனப்பல காயம் கலந்தது காணப்பதிந்தபின் மாயம் கலந்த மனோபலமானது. அவர்கள் மனசுல உள்ள எண்ணங்கள் இந்த குழந்தைய பாதிக்கும், அவர்கள் உணர்வுகள் இந்த குழந்தைய பாதிக்கும், அவர்கள் உடம்பு தத்துவங்கள் விகாரங்கள் இந்த குழந்தைய பாதிக்கும். எப்படி பாதிக்கும் சொல்லப்போறேன் இனிமே, அடுத்தாப்புல சொல்லப்போறேன். குழந்தை தாய் வயிற்றில் இருக்கிற பொழுது எப்படி இருக்கும்? ஓம்ங்கிற வடிவத்தில் இருக்குமா? திருமூலர் பேசுகிறார், இந்த தலைகளா இருக்குல்ல குழந்தைய பாருங்க, அந்த வடிவத்தை வச்சு ஒரு கோடு போட்டு பார்த்தா ஓம்ங்கிற எழுத்து கரெக்டா வருமா? குழந்தை சாதாரணம் அப்படித்தானே இருக்கும், தலை கீழே கால் மேல அப்படியே வந்துட்டா நல்லது, பிறண்டுக்குச்சுன்னா ரொம்ப ஆபத்து. அது சொல்றாரு பாருங்க, அருகின்ற மூலத்தின் மேல், மூலம்னா மூலாதாரம், மூலாதாரத்துக்கு மேலதானே தாய் வயிறு இருக்கு. அருகின்ற மூலத்தின் மேல் அங்கி அப்பு, நெருப்பும் இருக்கு தண்ணீரும் இருக்கு. கர்ப்பத்துல தண்ணி இருக்கா இல்லையா? இருக்கு. நெருப்பு இருக்கா இல்லையா? 98.4 இல்லைன்னா குழந்தை செத்து போயிடும். நெருப்பும் இருக்கு தண்ணீரும் இருக்கு. செருகின்ற ஞானத்து செந்தால் கொழுவி காலை தூக்கிக்கிட்டு, குழந்தை எப்படி இருக்கு? காலை முடக்கி நிக்குது. காலை நீட்டினா அம்மா வயிறு தாங்காது. காலை எப்படி வச்சிருக்கு? முடக்கி வச்சிருக்கா? திருமூலர் சொல்றார், செந்தால் கொழுவி பொறை நின்ற இன்னுயிர்ப்பு ஓம் துறையின் ஆடி. அந்த மூச்சு விடுறது ஓங்காரம் மாதிரி தெரியுது. வருகின்ற பத்தனும் பாதம் செய்தானே பாரம் செய்தானே. 10 மாசத்துக்கு அம்மா வயித்துல இந்த ஓங்கார குழந்தை இருக்கு, அவளுக்கு அது பாரமா இருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போவோமா? ரெண்டு பேரும் இணைகிற பொழுது ஆண் உடம்புல இருந்து சுக்கிலம் பாயுது, பெண் உடம்புல இருந்து சுரோனிதம் பாயுது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் குழந்தை உருவாகுது, நமக்கெல்லாம் தெரியும். ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும். இந்த ஆண் உடம்புல இருந்து பாயக்கூடிய சுக்கிலம் வேகமா எதிர்த்து போகுது, சுரோனிதம் மெதுவா வருது. அப்போ குழந்தை உருவானால் சிவபெருமான் மாதிரி குழந்தை பிறக்குமா? ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும். இப்போ இந்த சுக்கிலம் மெதுவா போகுது, சுரோனிதம் வேகமா வந்துட்டு இருக்கு. அப்ப சேருது, பிறக்கிற புள்ள திருமால் மாதிரி பிறக்குமா? சுக்கிலம் போற வேகம் சுரோனிதம் போற வேகம் ஒரே மாதிரி வருது, பிறக்கிற புள்ள பிரம்மாவா பிறக்குமா? இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சமயத்தில் காம இன்பம் உச்ச நிலை அடையுமானால் அப்ப பிறக்கிற புள்ள ராஜாவா பிறக்குமா? யாரும் சொல்லாததை உலக க்ஷேமத்தை முன்னிட்டு நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார் திருமூலர். நம்ம பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் புஸ்தகம் போட்டு எழுதி கொடுக்கணும், படிக்க சொல்லி. ஏற எதிர்க்கில் இறையவன் தானாகும், மாற எதிர்க்கில் அரியவன் தானாகும், நேர் ஒக்க வைக்கில் நிகர் போதத்தானாகும், பேரொத்தமைந்தனும் பேரரசாளுமே. அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். ஆணுடைய உடம்புல இருந்து சுக்கிலம் பாயிற பொழுது காற்று தள்ளுது, காற்று தள்ளலன்னா ஒன்னும் பாய முடியாது. அப்பவே சொன்னேன், அபானனுங்கிற வாயு தான் தள்ளிக்கிட்டு போகுது, இல்லைன்னா ஒன்னும் பண்ண முடியாது. இந்த ஆண் உடம்புல இருந்து சுக்கிலம் பாயிற பொழுது அந்த காற்று மெலிந்தால் பிறக்கிற புள்ள மொடமாக பிறக்கும். அந்த காற்று போதுமான அளவு இல்லாம குறைந்தால்
பிறக்கிற பிள்ளை குட்டையா பறக்கும். அந்த காற்று போற பொழுது ஏதாச்சும் தடை உண்டாகுமானால் இந்த சுக்கிரன் ஒழுங்கா போய் சேராதா? பிறக்கிற புள்ள கூன் விழுந்த குழந்தையா பிறக்கும். அப்பாவுடைய வயிற்றிலே உள்ள வாயுவுக்கே தவிர அம்மா உடம்ப பத்தி கவலை இல்லையே. அப்ப என்ன புரியுது? குழந்தை குரலா பிறந்தாலும் முடமா பிறந்தாலும் கூனா பிறந்தாலும் அம்மா காரணமா அப்பா காரணமா? அப்பா தான் காரணம். பாய்கின்ற வாயு குறையில் குரலாகும், பாய்கின்ற வாயு இலைக்கில் முடமாகும், பாய்கின்ற வாயு நடுப்படில் கூனாகும், பாய்கின்ற வாயு மாதர்க்கு இல்லை அம்மாவுக்கு இல்லை, பாய்கின்ற வாயு மாதர்க்கில்லை பார்க்கிலே. அடுத்த பேச்சு, சுக்கிலம் இங்கிருந்து போகுது, சுரோனிதம் அங்கிருந்து வருது. சுக்கிலம் அதிகமா போய் சுரோனிதம் கம்மியா போனா பிறக்கிற பிள்ளை ஆண் குழந்தை. தாய் வயிற்றிலிருந்து வர்ற சுரோனிதம் அதிகமா வந்து சுக்கிலம் கம்மியா போனா பிறக்கிறது பெண் குழந்தை. ரெண்டும் ஒரே சமமா வந்தா பிறக்கிறது அலி. ஆண்மையில் ஆணாகும், பெண்மையில் பெண்ணாகும், பூனிரண்டொத்து பொருந்தில் அலியாகும், தான் மிகுமாயில் தரணி முழுதாலும். சுக்கிலம் வேகமாக பாயுமானால் அந்த புள்ள உலகத்தை ஆழ்வான். சுக்கிலம் வேகமா பாயணும்னா என்ன செய்யணும் சார்? ரொம்ப நாளைக்கு சுக்கிலத்தை வயிற்றுல கட்டி வச்சிருக்கணும். ஒரு மாத்தைக்கு ஒரு தரம் சேர்ந்தாத்தான் சுக்கிலம் வேகமா பாயும். தினம் சேர்ந்தா சுக்கிலம் பாயாது, குழந்தை பிறக்காது, பிறந்தாலும் அறிவுள்ள பிள்ளையா பிறக்காது. திருமூலர் எவ்வளவு செய்தி திருமுறையில சொல்லி வச்சிருக்கார், மறக்காதீங்க. எல்லாருக்கும் இது அவசியம்ங்கிறதுக்காக மறைவான ஒரு கல்வியை மிக வெளிப்படையாக பேசுகிறார். தான் மிகுமாயில் தரணி முழுதாலும் பாணவம் மிக்கெடில் பாய்ந்ததும் இல்லையே. கர்ப்பத்தில் அழிவு தரக்கூடிய கிருமிகள் இருக்குமானால் குழந்தை உண்டாகாது. அடுத்தது, அப்பா வயிற்றில் இருந்து சுக்கிலம் பாயுதில்லை, மூச்சு காற்று அப்பா நல்லா இழுத்து விட்டாரு, இந்த சுக்கிலம் அஞ்சங்குல தூரத்துக்கு உள்ள ஓடிடுச்சு. அப்படி ஓடிட்டா பிறக்கிற புள்ள 100 வருஷத்துக்கு இருக்கும். எல்லாம் மூச்சு காற்றுங்க. நேத்து சொன்னே பிராணாயாமா, அங்கதான் நிக்குது கதையே. எல்லாத்துக்கும் பிராணாயாமம், கைலாசத்தும் போறதுக்கு மட்டும் இல்ல, நல்ல குழந்தை பிறக்கிறதுக்கும் பிராணாயாமம் தேவைப்படுது. மூச்சு காற்று முழுமையா இருக்குமானால் அஞ்சங்குலம் சுக்கிலம் ஓடும், அப்போ 100 வயசு புள்ள இருக்கும். கொஞ்சம் குறைஞ்சு போச்சு சார், 4 அங்குலம்தான் 80 வயசு, 3 அங்குலம்தான் போயிருக்கு 60 வயசு, 2 அங்குலம்தான் போயிருக்கு 40 வயசு, 1 அங்குலம்தான் போயிருக்கு 20 வயசு. அவ்வளவு தூரம் போகல சார், அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். பாய்ந்தவின் 5 ஓடில் ஆயுளும் 100 ஆகும், பாய்ந்தவின் 4 ஓடில் பாரினில் 80 ஆம், பாய்ந்திடும் வாயு பகுத்தறிந்து இவ்வகை பாய்ந்திடும் யோகிக்கு பாய்ச்சலும் மாமே. இதெல்லாம் யோகியினால தான்டா முடியும், உன்னால முடியாது. எது அவ்வளவு தூரத்துக்கு செலுத்துவது? ஒரு சின்ன கதை சொல்றேன் உங்களுக்கு. மகாபாரதம், மகாபாரதத்தில் பீஷ்மாச்சாரியார், நான் என் உடம்புல குழந்தைய உற்பத்தி பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்து விட்டார் அவங்க அப்பாவுக்காக. அப்பா வரம் கொடுத்தார், பீஷ்மரே நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப சாகலாம். நமக்கெல்லாம் அப்படி யாராவது வரம் கொடுத்தா நினைக்கவே மாட்டோம், நீ எப்ப நினைக்கிறியோ அப்ப சாகலாம் வரம். பீஷ்மர் குழந்தை கிடையாது, கல்யாணம் கிடையாது, நைஷ்டிக பிரம்மச்சாரி, பயங்கரமான விரதத்தை ஏற்றவர். தம்பிமார்கள் 2 பொண்ண கல்யாணம் பண்ணார், அம்பிகை அம்பாலிகை. அம்பை வேற இடத்துக்கு போயிட்டா, 3 பொண்ணுல அம்பிகை அம்பாலிகை. 2 தம்பிகளுக்கு 2 பொண்ண கல்யாணம் பண்ணார், 2 தம்பிகளும் சண்டையில செத்து போயிட்டாங்க. இப்ப 2 பொண்ணுக்கும் குழந்தை வேணும், வம்சத்துக்கு குழந்தை வேணும், எப்படியாவது குழந்தை பிறக்கணும். ராஜா விட்டு புள்ள நல்ல பிள்ளையா பிறக்கணும், மத்த வீடா இருந்தா குழந்தை பிறந்தா சரின்னு விட்டுருப்பான். இது ராஜாவுக்கு பிறக்கிற பிள்ளை, நாளைக்கு ராஜ்யத்தை ஆளக்கூடிய பிள்ளை, அறிவுள்ள பிள்ளையா பிறக்கணும், வளமுள்ள பிள்ளையா பிறக்கணும், ஆண் குழந்தையா பிறக்கணும். என்ன செய்யலாம்? குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தையா பிறக்குமா? இப்ப சொல்ல போற இன்னும் கொஞ்சம் சில செய்திகள். நேர எங்க போனாங்க? வியாச பகவான் காலில் போய் விழுந்தார்கள் சத்தியவதி. வியாச பகவான், அம்மா நான் என்ன செய்யணும்னார்.
இந்த ரெண்டு பெண்கள் இருக்கு, ரெண்டு பெண்ணுக்கும் நீ வந்து இந்த குழந்தைகளுக்கு சந்தான பாக்கியம் கொடு. அந்த காலத்துல ராஜாவுடைய மனைவிக்கோ ராஜாவுக்கோ உலகம்தான் முக்கியமே தவிர அவங்க முக்கியம் இல்லை. தனிப்பட்ட வீடு வேற, ராஜ்யம் வேற. ராஜாவுக்கு பொறுப்பு ராஜ்யத்துல. நாளைக்கு நல்ல ஒரு ஒரு அரசாங்கம் வேணும்னா அக்பர் சக்கரவர்த்தி 7-8 கல்யாணம் பண்ணாரு. ராஜபுதனத்தில் உள்ள பெண்கள் 7-8 பேரை கல்யாணம் பண்ணாரு. அதனாலே முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் சண்டை வராமல் ராஜ்யம் காப்பாற்றப்பட்டது. ராஜாவுக்கு சட்டம் தனி, நமக்கு சட்டம் தனி. அதனால பீஷ்மாச்சாரியார் சொல்ல வியாச பகவான் வந்தார். இந்த மூத்த பொண்ணை அனுப்பிச்சாங்க. இவ பக்கத்துல போனா இவர் பார்த்தா உடம்பு பூரா இந்த மனுஷனுக்கு அப்படியே முடியா இருக்கு, பயங்கரமான ஆளு, ஐயோன்னு கண்ணை மூடிட்டான். அப்ப குழந்தை உற்பத்தி ஆனது. பிறந்த புள்ள திருதராஷ்டிரன் பொட்ட பிள்ளையா பிறந்தான். மகாபாரதம். ரெண்டாவது பொண்ணை அனுப்பிச்சாங்க. இந்த பாரம்மா கண்ணை கண்ணை மூடிப்படாதே, அந்த ஆள் அப்படி போயிட்டான். இவ கண்ணை மூடாம போனாலா இந்த ஆளை பார்த்த உடனே வேர்த்து விறுவிறுத்து போயிட்டான். அது என்ன ஆயிடுச்சு, பிறந்த பாண்டு குஷ்டம் பிடிச்ச மாதிரி வெள்ளையா பிறந்தான். அவங்க வீட்டுல ஒரு வேலைக்காரி தோழி அவளை அனுப்பினாங்க, கெட்டிக்காரி, அவளுக்கு பிறந்த புள்ள விதுரன் அறிவாளியா பிறந்தான். இதெல்லாம் எங்க, மகாபாரதம். நமக்கு சொல்ல வேண்டியதை ரொம்ப அழகா சொல்லிவிட்டாங்க. இப்போ முக்கியமான இடத்துக்கு வர்றேன். ஆணுக்கு வலது மூக்குல மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆனால் ஆண் குழந்தை. வலது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது அதுக்கு சூரிய கலைன்னு பேர். நேத்து நான் பிராணாயாமம் கொஞ்சம் போல சொன்னேன். என்ன சொன்னேன் பிராணாயாமம்? வலது மூக்கை முடிக்கோ, இடது மூக்கு வழியா இழு, ரெண்டு மூக்கையும் மூடிக்கிட்டு உள்ள வச்சுக்கோ, அப்புறம் வலது மூக்கு வழியா மெதுவா விடு. திரும்பி பண்ற பொழுது மாத்தி பண்ணு. இடது மூக்க முடிக்கோ, வலது மூக்கு வழியா இழு, உள்ள வச்சுக்கோ, இடது மூக்கு வழியா விழு. சார், எவ்வளவு நேரம் உள்ள வச்சுக்கணும்? அதுக்குத்தான் நேற்று என் கதையெல்லாம் சொன்னேன். எவ்வளவு நேரம் வச்சுக்கணும் நான் இப்ப சொல்றேன் உங்களுக்கு. ஆரம்பிக்கிற பொழுது ஒரு சுண்டுக்கு இழு, நாலு சுண்டுக்கு உள்ள வச்சுக்கோ, ரெண்டு சுண்டுக்கு வெளியில விடு. இதை கூட்டிக்கிட்டே வா. அதிகபட்சம் எங்க போய் நிற்கும்? 16 சுண்டுக்கு இழு, 64 சுண்டு உள்ள கும்பகம் பண்ண, 32 சுண்டு வெளியில விடு. இது எப்போ? 7-8 வருஷம் ஆகும் இதுக்கு வர்றதுக்கு. நான் நேத்திக்கு சொன்னேன் எளிமையா ஒரு பிராணாயாமம் சொல்லித்தர்றேன்னு, இப்ப சொல்றேன் உங்களுக்கு எளிமையான பிராணாயாமம். வலது மூக்க முடிக்கோ, இடது மூக்கு வழியா முடிஞ்ச அளவுக்கு இழு. ஆஸ்துமா காரணம் போய் இழுன்னா என்னத்தை பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு இழு. ரெண்டு மூக்கையும் மூடிக்கோ, முடிஞ்ச அளவுக்கு உள்ள வச்சுக்கோ, அப்புறம் இடது மூக்க மூடிட்டு வலது மூக்கு வழியா மெதுவா விடு. சரட்டு நிட்டுறாரு, மெதுவா விடு. அப்புறம் மாத்து, இந்த மூக்க முடிக்கோ, இடது மூக்க வலது மூக்கு வழியா இழு, முடிஞ்ச அளவு உள்ள வச்சுக்கோ, இடது மூக்கு வழியா விடு. இப்படியே 16 முறை பண்ணினா உடம்பு நல்லா இருக்கும், உறுப்பு சிவக்கும், உரோமம் கருக்கும், புறப்பட்டு போகான் புரிஷடையோனே. வலது மூக்கல மூச்சு ஓடுனா சூரிய கலைன்னு பேரு. வலது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது இந்த சூரிய கலை மிக சிறப்பாக இருக்கும். இந்த சூரிய கலை இருக்கிற பொழுது எப்படி இருக்குங்கிறத நாளைக்கு நம்ம சிந்திக்க போறோம். இப்போ இன்றைய தலைப்புக்கு உள்ளதை மட்டும் சொல்லிடுறேன். ஆணுக்கு வலது மூக்கலே மூச்சு ஓடுற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அது ஆண் குழந்தை. ஆணுக்கு இடது மூக்கல மூச்சு ஓடுற பொழுது அதுக்கு சந்திரகலைன்னு பேரு. குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அது பெண் குழந்தை. சில நேரம் இந்த மூக்கல இருந்து அடுத்த மூக்குக்கு அது மாறுற பொழுது நடுவில் நிற்கும், அப்போ குழந்தை உற்பத்தி ஆகுமானால் அது அலி. அதை விட முக்கியம், இந்த குழந்தை உற்பத்தி ஆகிற பொழுது அபான வாயு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு எதிர்த்து போனா ரெட்ட பிள்ளை. திருமூலர் பேசுறார் திருமந்திரத்தில், குளவியும் ஆணாம் வளத்ததுவாகில், குளவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குளவி இரண்டாம் அபானன் எதிர்க்கில், குளவி அலியாகும் கொண்ட கால் ஒக்கிலே. கால்னா காற்று, பிராணாயாமம். இதெல்லாம் சொன்னேன். ஒரு ஆள் மெதுவா எங்கிட்ட வந்தார். சார், எனக்கு 3 பெண் குழந்தை, ரகசியமா
இப்ப என்னையா செய்யணும்? அடுத்தாப்புல ஆண் குழந்தை வேணும் சார். நான் என்ன சார் செய்யணும்? வெளியெல்லாம் சொல்லிவிடாதீங்க சார், ரகசியம். நான் சொன்னேன், உன் மூக்கு வலது மூக்கில் மூச்சு ஓடுற பொழுது உன் மனைவியோட சேர்ந்தீன்னா அப்ப ஆண்டவன் புண்ணியத்தில் குழந்தை உற்பத்தி ஆனால் அது ஆண் குழந்தையா பிறக்கும்னே. நான் எப்ப சார் மூச்சை கண்டுபிடிக்கிறதுன்னாரு. ஆமாங்க, மூச்சு மாறி போச்சுன்னா போச்சு, இல்ல என்ன செய்ய ரிஸ்க் இல்ல. ஒரு வழி சொல்றேன், காலையில் சூரியன் உதயமாகிற பொழுது சூரிய கலை ஓடும், 6-8 வலது மூக்கில் ஓடும், 8-10 இடது மூக்கில் ஓடும், 10-12 வலது மூக்கில் ஓடும், 12-2 இடது மூக்கில் ஓடும், 2-4 வலது, 4-6 இடது, 6-8 வலது, 8-10 இடது, இப்படியே 2 மணி நேரத்துக்கு மாறி மாறி ஓடும். ஒன்று, ராத்திரியில பெரும்பகுதி நம்ம படுத்துறோம், படுத்தா இதுல கொஞ்சம் வித்தியாசப்படும். எப்படி? இடது கைய கீழே வச்சு படுத்தா வலது மூக்குல மூச்சு ஓட ஆரம்பிக்கும், வலது கைய கீழே வச்சு படுத்தா இடது மூக்குல மூச்சு ஓட ஆரம்பிக்கும். டெஸ்ட் பண்ணி பாருங்க, இந்த பக்கம் படுத்து ஒரு 10 நிமிஷம் ஆக விட்டு பாருங்க, மூச்சு வலது மூக்குல ஓட ஆரம்பிக்கும். அவரை கூப்பிட்டேன், இந்த ஐயா ராத்திரிக்கு ஒரு 10 நாளைக்கு இடது கைய கீழே வச்சு வலது கைய மேல வச்சு படு, அப்போ உனக்கு வலது மூக்கல மூச்சு ஓடும் ஒரு 10 நாளைக்கு. இப்படி பழக்கிட்டீன்னா அதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு அந்த நேரத்துல வலது மூக்கல தான் மூச்சு ஓடும். அந்த நேரத்துல உன் பொண்டாட்டியோட சேர்ந்தீன்னா பகவான் புண்ணியத்துல உனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, 80% ஆண் குழந்தை பிறக்கும். நான் பொய் சொல்லல, ஆண் குழந்தை பிறந்துருச்சு, நான் பொய் சொல்லல. கடவுள் திருவுள்ளம் நம்ம கணக்கெல்லாம் ஒத்து வராது, அவன் கட்டல, அது வேற விஷயம். ஆனா திருமூலர் பேசுகிறார், குலவியும் ஆனாம் வளத்ததுவாகில், குலவியும் பெண்ணாம் இடத்ததுவாகில், குலவி இரண்டாம் அபானன் எதிர்த்தில், குலவி அழியாகும் கொண்டகால் ஒக்கிலே. ஏன் சார்? அப்ப இந்த அம்மாவுக்கு வேலையே கிடையாதா? அவ சும்மா வாங்கி வச்சுக்கவாதானா? இல்ல, ரொம்ப வேலை இருக்கு அவளுக்கு. மாதா வயிற்றிலே மலம் அதிகமாக இருக்குமானால், ஒழுங்காக மலம் போகாமல் கட்டி இருக்குமானால், அப்பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் முட்டா பயலா பிறப்பான். மாதா உதரம் மலம் மிகின் மந்தனாம், மந்தன்னா என்ன அர்த்தம்? 3 புத்தி சொல்லுவாங்க, கற்பூர புத்தி, கரி புத்தி, கதளி புத்தி. கற்பூர புத்தி, கற்பூரத்துக்கிட்ட நெருப்பை கொண்டு போனா கப்புன்னு பிடிச்சுக்கணும், சொன்ன உடனே பிடிச்சுக்கிட்டான் சில பையன், கற்பூர புத்தி. கரி புத்தி, கரிய அடுப்புல போட்டு ஊது ஊதுன்னு ஊதி, கறி வாங்கி கொடுத்த வீட்டுக்காரரை திட்டு திட்டுன்னு திட்டி, அதை கேட்டு தாங்க மாட்டாம நெருப்பு பிடிச்சுக்கிறோம், அது கறி புத்தி. 3வது கதளி புத்தி, வாழைத்தண்டில் நெருப்பை வச்சா வாழைத்தண்டு உருகி நெருப்பு அணைச்சிவிடும். சில பயலுக்கு பாடம் சொல்லி கொடுத்தா கப்புன்னு பிடிச்சுக்குவான், சில பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்தா 4 நாளைக்கு அப்புறம் முடிச்சுக்குவான், சில பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்தா அவன் தப்பா சொல்லி வாத்தியார மாத்தி போடுவான், 5-3-9 பாவன், இவர் 5-3-8 பாரு, அவன் 5-3-9 பா, இவர் 5-3-8 பாரு, 5வது நாள் இவர் 5-3-9 இவன் நாய் வாழ நிமித்த போய் அந்த மட்டை வளைஞ்சுக்குச்சான். இதுக்கு பேரு கதலி புத்தி. அம்மா வயிற்றிலே மலம் சேர்ந்திருக்கிற பொழுது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், குழந்தை உற்பத்தி ஆகுமானால் மந்தன். மாதா உதரம் ஜலம் மிகின் மூங்கையாம், அம்மா வயிற்றிலே நீர் போகாமல் அடைச்சிருக்கிற பொழுது குழந்தை உற்பத்தி ஆகுமானால் ஊம பிள்ளையா பிறக்கும். ஊமையின ஊமையின் எடுத்துக்கப்படாது, பேச்சு தடுமாறும், குளரும். முழு ஊமைன்னு எடுத்துக்கப்படாது, முழு ஊமையும் ஆகலாம், பேச்சு தடுமாறும், குளரும், திக்கும், ஏதோ ஒண்ணு. மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மலமும் போகல ஜலமும் போகல, அந்த அம்மா அப்படி ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது, ஐயோ பாவம், 2 கண்ணும் போயிரும். போயிரும்னா போயிரும் இல்ல, கண் சம்பந்தப்பட்ட வியாதி வரும். 15 வயசுல கண்ணாடி கனமா போட்டுக்குவான், வேற வழி இல்லை. என்ன அப்பா அம்மா பண்ண தப்புங்க? அவன் தப்பு இல்ல, அந்த பையனை திட்டப்படாது, அப்பா அம்மா பண்ண தப்பு. மாதா உதரம் மலமிகின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிகின் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குளவிக்கே
ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி சேர்ற பொழுது ரெண்டு பேருக்கும் மூச்சு காற்று ஒரே அளவா இருக்கணும். ஒன்னு வேகமாவும் ஒன்னு தடுமாறி போய் இருந்ததுன்னா குழந்தை அழகா பிறக்காது. ஒரே மூச்சு காற்று, அமைதி, தடுமாற்றம் இல்லாத மூச்சு, அப்போ பிறக்கிற புள்ள அழகாக பிறக்கும். கொண்ட நல் வாயு இருவருக்கும் ஒத்து எழில் கொண்ட குளவியும் கோமளமாயிடும். கோமளம்னா என்ன? கோமளம் இல்லாத சிங்கப்படாது சிங்கப்பூர் காருங்க. கோமளம்னா என்ன? அழகுன்னு அர்த்தம். கொண்ட நல் வாயு இருவருக்கும் ஒத்து எழில் கொண்ட குளவியும் கோமளமாயிடும். ரெண்டு பேர்ல ஒருத்தருக்காவது மூச்சு தடுமாறினால், தலதோஷம் பிடித்திருக்கும் ஆனால் என்ன ஆகும்? குழந்தை உற்பத்தி ஆகாது, இல்லைன்னா அபார்ஷன் ஆயிடும். கொண்ட நல் வாயு இருவருக்கும் குளரிடில் குளறுவது, அப்போ கொண்டதும் இல்லையாம் கோல் வளையார்க்கே. வயிற்றுல உள்ள புள்ள 10 மாசம் இருக்கு, பருவத்தில வெளியில வரும். எது பருவம்? அது பகவானுக்குத்தான் தெரியும். மகப்பேரும் மலைப்பேரும் மகேஸ்வரனுக்குத்தான் தெரியும்னா, இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம், அதன் விளைவு என்னன்னு பயப்படுறாங்க எல்லாரும். உருவம் வளர்ந்திடும் ஒன் திங்கள் 10 பருவமதாகவே பாரினில் வந்திடும். 10 மாசத்திலே வளர்ந்து வெளியில வந்துடும். மருவி வளர்ந்திடும் மாயையினாலே. இந்த குழந்தை வளர்ற பொழுது நான் தான் குழந்தை, நான் வளர்றேன் அந்த குழந்தைக்கு தெரியாது. சரி, இந்த குழந்தை எப்ப பிறக்க போகுது? அப்பா அம்மாவுக்கும் தெரியாது. மருவமதாவது இங்கு ஆரறிவாரே எல்லாம் மாயை, மாயையின் செயல்கள். இட்டான் அறிந்திலன், அழகான பாட்டு. குழந்தைக்கு யாரு காரணம்? அப்பா. அப்பா தானே அந்த சுக்கலத்தை பாய்ச்சினா. பாய்ச்ச உடனே உனக்கு என்ன வளரா பிறக்கும் தெரியாது. இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலள், அவளும் சொல்ல முடியாது. இவனோ ஒருத்தன் திட்டம் போட்டு விட்டான். இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலள் தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கு உரைத்திலன். தட்டான்னா யாரு? தட்டுன்னா தாமரப்பூ. தட்டான்னா தாமரப்பூவில் இருக்கிற பிரம்மா. அந்த மனுஷன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது. நமக்கு உடம்பு எப்படி வந்துச்சுங்க? வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. நல்வினை பண்ணனா நல்ல உடம்பு, தீவினை பண்ணனா தீய உடம்பு, வேற வழியே கிடையாது. ஏன் ஒருத்தர் உடம்பு நல்லா இருக்கு, ஒருத்தர் உடம்பு கெட்டு போகுது? ஒருத்தர் 92 வயசுல ஓடிக்கிட்டு இருக்கார், ஒருத்தர் 15 வயசுல படுத்து கிடக்கிறார். இதனால நடந்தால் நாடங்கும் உறவு, படுத்தால் பாயும் பகை. இதனால நீ பண்ணன வினை சந்தேகமே கிடையாது. வெளிநாட்டில எல்லாம் ரொம்ப சொல்ல யோசிக்கிறாங்க, ஏண்டா ஒரு அப்பாவுக்கு 4 பிள்ளை பிறந்தது, ஒருத்தன் பணக்காரனா இருக்கான் ஒருத்தன் ஏழையாக இருக்கான், ஏன்னா சொல்ல தெரியல. கடவுள் அப்படித்தான் படைச்சாருன்னா தப்பு, கடவுள் மேல பழி. கடவுள் ஏன் அவரை நல்லா படைக்கணும், என்ன கெட்டவனா படைக்கணும்? அப்படி படைச்சா அவர் கடவுளே இல்லையே. ஆளுக்கு ஒரு சாஸ்திரம் பாரபட்சம் பார்த்தா அவர் கடவுளே இல்லையே. உடம்பு எப்படி எடுத்தது? திருமூலர் சொல்றார், விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய் கொண்டு பண்ணன வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. நான் ஒரு சின்ன கதை சொல்றது உண்டு புரியறதுக்காக. ஒரு ஊர்ல ஒரு அம்மா, அவளுக்கு ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு 7 வயசு. அம்மா எப்பவும் அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுத்தான் சாப்பிடுவாங்க, தானா சாப்பிட மாட்டான். யாருக்காவது சாப்பாடு போடணும். திருமூலர் பேசுறார், நீங்க எவ்வளவு நேரம் திருமந்திரம் கேட்கறீங்களே, நான் ஒரு 4 விஷயம் சொல்றேன், அந்த 4ஆவது செய்யப்படாதான்னு கேட்கிறார். நீங்க ஒன்னும் பெருசா எல்லாம் செய்ய வேண்டாம், ஒரு 4ஆவது சொல்றேன். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, காலையில குளிச்சுட்டு ஒரு பச்சிலையை எடுத்து கடவுளுக்கு போடப்படாதா? யாவர்க்கு மாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, பசுமாட்டுக்கு கொஞ்சம் அகத்துக்கீரைய வாங்கி கொடுங்க, சும்மா பசுமாட்டை தொட்டு கும்பிட்டு போகாதிய. இங்க மதுரையில ரொம்ப பேர் தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏதோ அகத்துக்கீரை ஒன்னால முடியும் இல்ல, வாங்கி கொடு. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஒரு கைப்பிடி சாதம் சாப்பிடுற பொழுது எடுத்து யாருக்காவது பிச்சை போடு. இதெல்லாம் முடியாதா? முடியாதுங்க, நம்ம பரம்பரையிலே கிடையாதுன்ட்டு. அந்த ஆளை என்ன செய்விய? யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே, இனிமையாக பேசு. என்னத்தை கொண்டு விட்டு போறீங்க?
உங்க சொத்தை எல்லாம் எவனுக்கோ சம்பாதிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. ராத்திரி பகலா சம்பாதிக்கிறது உங்களுக்கு இல்ல, நல்ல காரியம் பண்ணதுதான் உங்க சொத்து. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. நல்ல வார்த்தை பேசுங்க, வாழ்க்கையில கெட்ட வார்த்தை பேசப்படாது, யாரையும் திட்டப்படாது. மேலே இருந்து தேவர்கள் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்றானா, அப்படியே ஆகட்டும்ங்கிறானா. என் பிள்ளைய பார்த்து ஏண்டா நாசமா போறவனே அப்படின்னு திட்டப்படாது. கோபம்தான் ஆனாலும் திட்டப்படாது. திட்டா என்ன ஆகும், பழிச்சிடும். அப்புறம் நம்ம தானே கஷ்டப்படணும். பொறுக்காலும் இந்த வார்த்தைகள் வரப்படாது. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கின்னுரைதானே. அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தேன், இதெல்லாம் ஈகை, அந்த கதைக்கு சொல்ல வந்தேன். அந்த அம்மா எப்பவும் சாப்பாடு போட்டுத்தான் சாப்பிடும். யாரோ ஒருத்தனுக்கு சோறு, அவன் சாப்பிட்ட அப்புறம்தான் அந்த அம்மா சாப்பிடும். இந்த பய கேட்டான், அம்மா நமக்கோ வருமானம் குறைச்ச, அப்பா இறந்து போயிட்டாரு, நீ நாலு வீட்டுல கூலி வேலை பார்த்து சம்பாதிக்கிற, இதுல ஏன் ஒரு ஆளுக்கு சாப்பாடு போட்டு நம்ம சாப்பிடணுங்கிற, இந்த அன்னதானத்துக்கு என்ன பலன்? எனக்கு தெரியாதுப்பா, உங்க அப்பா சொல்லிட்டு போனாரு, நான் அது மாதிரி செய்கிறேன். அப்பா சொன்ன செய்யணுமா இல்லையா? சேலத்தில் ஒருத்தர், நான் செத்த உடனே ஒரு 5 லட்சம் ரூபாய் என்னோட சேர்த்து புதைச்சி போட்டுட்டாரு. அங்கே செலவழிக்க வேணுமா? எங்கே? அங்கே. ஒரு 5 லட்சம் ரூபாய் என் கூட போட்டு புதைச்சி போடு, எழுதிய வச்சுட்டு போயிட்டாருங்க வேடிக்கை. அந்த அம்மா சரின்னு ஒத்துக்குச்சு, செத்து போயிட்டாரு. ஆடிட்டர் வக்கீல் எல்லாரும் வந்துட்டாங்க. அம்மா 5 லட்சம் ரூபாயை போட்டு போத. அந்த அம்மா உள்ள போனிச்சு, 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு செக் எழுதி எடுத்துக்கிட்டு வந்தது, புதைச்சு போடுங்க. அந்த அம்மா அறிவை பார்த்தீங்களா? நம்ம ஊர்ல ஆண்களை விட பெண்களுக்கு அறிவு அதிகம். நினைப்புல வச்சுங்க, போட்டு புதைச்சுங்க, அந்த ஆள் எப்ப வேணாலும் என்கேஷ் பண்ணிட்டு போகட்டும். அறிவாளி பொண்டாட்டி, அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். இந்த முட்டா பைய 5 லட்சம் ரூபாய் கேட்டான்னா இதுக்காக இதை போடுறதா? எதுக்கு சொல்ல வந்தேன், அன்னதான பலன். அந்த அம்மா அறிவாளி, எனக்கு தெரியாது, உங்க அப்பா சொன்னார், நான் செய்யறேன். இந்த பக்கத்து ஊருக்கு போ, அங்க ஒரு சாமியார் இருக்கார், அவர்கிட்ட அன்னதான பலனை கேளு. இந்த பையன் சின்ன பையன், 7-8 வயசு இருக்கும், புறப்பட்டான் காட்டு வழி. ராத்திரி 11 மணி காட்டுக்குள்ள வர்றான், பயமா இருக்கு. புலி சிங்கம் ஒரு பக்கம் கர்ஜனை, பயந்து போற பொழுது எதிர்த்தாப்புல ஒரு வேடன் வந்தான். தம்பி எங்க போற? பிராமண பிள்ளை, அழகான பிள்ளை, ஞானமுள்ள பிள்ளை, வேதம் சொல்ற வயசு. முகத்தை பாக்குறான், தம்பி எங்க போற? நான் அன்னதான பலன் கேட்க அடுத்த ஊருக்கு போறேன். தம்பி இப்படி போனீன்னா நீ ஏன் அன்னதானம் ஆயிடுவே? இருக்கிற புலி உன்னை விடாது, சிங்க உன்னை விடாது, ஒன்னு செய், ராத்திரி எங்கூட வந்து தங்கு. வேடன் கூட்டிக்கிட்டு போயிட்டான். வேடனுக்கு வீடு எங்க? காட்டுல என்ன பங்களாவா கட்டி வச்சிருக்கான்? ஒண்ணும் கிடையாது, 2 மரம், 2 மரத்துக்கு நடுவில் ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருக்கேன். அதுல போய் தொங்கிக்கிட்டு படுக்க வேண்டியதான். மேல கூட்டிக்கிட்டு போயிட்டான் ஏறி. வேடம் பொண்டாட்டி ஒரு பார், என்னது யாரு? பாவம் சின்ன பையன், பசியோட வந்திருக்கான், கையில தெனமாவு இருக்கு. பொண்டாட்டி பார்த்தான், தெனமாவை எடுத்துக்கிட்டு வந்தான், 2 பங்கா வச்சா. இந்த பாரு, இது ஓம் பங்கு, இது ஏன் பங்கு, ஓம் பங்க என்ன வேணாலும் பண்ணிக்க, புரியுதா? என் பங்க தரமாட்டேன், உன் பங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இவன் தன் பங்க அந்த பையனுக்கு கொடுத்தான். பையன் சாப்பிட்டான், படுக்கணும், இருக்கிற இடம் சின்ன இடம், 3 பேர் படுக்கணும், 2 பேர் படுக்கிற இடம், நெருக்கி படுக்கணும். யார கடைசியில படுக்க வைக்கிறது, யார நடுவில் படுக்க வைக்கிறது, யார் இந்த கடைசியில படுத்துக்கிறது? இவன் சொன்னா, இந்த பையனை நடுவில் படுக்க வச்சுக்குவோம், நீ அந்த பக்கம் படு, நான் இந்த பக்கம் படுக்கிறேன். உருண்டு விழாம இருப்பான் பையன், நமக்கு பழகி போச்சு, இவனுக்கு பழக்கம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. அவன் அந்த பயலை தூக்கி கடைசியில போடு, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன், நடுவில் நீ படுத்துக்கோ. யாரு? அந்த பெண்டாட்டி. வேற என்ன பண்றது? சற்றேலும் ஏறுமாறாக இருப்பாளே யாமாயில் கூறாமல் சன்னியாசங்கொள் அவ்வையார். அதெல்லாம் முடியாது, சரி ஒத்துக்கிட்டான். பையனை கடைசியில படுக்க வச்சான், இவன் நடுவில் படுத்துக்கிட்டான். பெண்டாட்டி இந்த கடைசியில படுத்துக்கிட்டான். இவனுக்கு தூக்கம் இல்லை. பையன் உருண்டுட்டா என்ன பண்றது, விழுந்தா என்ன பண்றது? கீழே புலி உட்கார்ந்துருக்கு. ராத்திரி நேரம் 1 மணி, யோசிச்சான், இப்படி தூங்காம இருக்கிறத விட ஒரு காரியம் பண்ணலாம், இவன் நல்லா தூங்குறா,
குரட்ட பயங்கரமா இருக்கு, இங்க இருந்து தேவலோகம் வரைக்கும் போயிட்டு திரும்படா, சரி பரவாயில்ல. மெதுவா என்ன பண்ணா, அந்த பையனை தள்ளி நடுவில் போட்டான், இவன் கடைசியில் படுத்துக்கிட்டான், தூங்கிட்டான், நிம்மதியா தூங்கிட்டான். இனிமே இந்த பையனுக்கு பாதுகாப்பு. விடிகாலம் 3 மணி அவ முழிச்சுக்கிட்டான். இந்த பையன் நேத்துக்கே வந்துட்டான், இவனை இந்த மனுஷன் கூட்டிக்கிட்டு வந்துட்டாரு. நேத்து இவருக்கு சாப்பாடு போச்சு, போற போக்க பார்த்தா இந்த பைய காலையில இருப்பான் போல தெரியுது. காலம் வரும் அவருக்குள்ள தினமாவு போயிடும். இந்த பைய இருந்தா தானே, இந்த பைய எங்க படுத்த, கடைசியா படுத்த, கடைசியா படுத்தவன தள்ளி விட்டா. இப்ப கடைசியா யாரு இருக்கா, இவ புருஷன் இருட்டு யாருக்கு தெரியும், அங்க என்ன டியூப் லைட்டா போட்டு வச்சிருக்கு, கும்மிருட்டு தள்ளி விட்டுட்டா, புலி சாப்பிட்டுச்சு. புடிஞ்சு பார்த்தா பையன் இருக்கான், ஐயோன்னு பார்த்தா அவன் செத்து போயிட்டான். அவளுக்கு எப்படி இருக்கும், பயலை நல்லா நாலு சாத்து சாத்தி விரட்டிட்டான். பையன் அழுதுகிட்டே வந்துட்டான். அடுத்த ஊருக்கு வந்தான், பரமஞானி காலில் விழுந்தான், கதையெல்லாம் சொன்னான். காசி ராஜாவுக்கு பிள்ளை இல்லை, காசி பக்கத்து ஊர், நீ அங்க போ, அவருக்கு விபூதி கொடு, 1 வருஷத்துல குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைகிட்ட போய் அன்னதான பலனை கேள். சரி, இந்த பையன் அங்க போனான். அந்த காலத்து கதையில எல்லாம் காசி தான் வரும், என்ன காசியை நினைச்சா புண்ணியம், காசிக்கு போனா ரொம்ப புண்ணியம், காசிக்கு அவ்வளவு பெருமை. விஸ்வநாதர் ஜோதி சுயம்பிரகாசமூர்த்தி. காசி ராஜாட்ட போனா விபூதி கொடுத்தான், குழந்தை 10 மாசம் கழிச்சு பிறந்தது. குழந்தைய வாழை இலைகளை வச்சு கொண்டுகிட்டு வா, கொண்டு வந்தாச்சு. குழந்தைய பார்த்தான், கும்பிட்டான், அன்னதானத்துக்கு என்ன பலன். குழந்தை அப்படி பார்த்தது, என்ன உனக்கு தெரியலையா, தெரியல, நான் தான் அந்த வேடன், உனக்கு ஒருவேளை தினமா கொடுத்த புண்ணியம், நான் இப்ப ராஜா வீட்டுல வந்து குழந்தையா பிறந்திருக்கிறேன், என் பொண்டாட்டி உன்னை அடிச்சு விரட்டிட்டா, சாப்பாடும் கொடுக்கல, அவ பிறந்ததுல இருந்து அவதான் சாப்பிட்டாளே தவிர யாருக்கும் கொடுத்து பழக்கம் இல்லை, இப்போ அவ இறந்து போயிட்டா, இந்த ஊர்ல பன்றி குட்டி போட்டிருக்கு, 8வது குட்டி, போய் பாரு, நெத்தியில ஒரு கருப்பு மச்சம் இருக்கும், போய் பார்த்தா 8வது குட்டி கருப்பு மச்சம் இருக்கு. இது பழைய கதை, நமக்கு ஆணா பெண்ணா அதெல்லாம் அவசியம் இல்லை, அவனா அவளா நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, அன்னதானத்துக்கு அந்த பலன் கொடு. தட்டான் அறிந்தும் ஒருவர் குறைத்திலன், எதுக்கு சொல்ல வந்தேன், இட்டான் அறிந்திலன் ஏற்றவள் கண்டிலள். தட்டான், தட்டான்னா யாரு, பிரம்மா, பிரம்மாவுக்கு தெரியும், ஆனாலும் யாருக்கும் சொல்ல மாட்டான், குழந்தை ஆனா பெண்ணா எப்படி இருக்கும் என்ன ஏது கிடையாது, வினைக்கு தகுந்தாப்புல உடம்பு. அதுக்குத்தான் இந்த கதை சொன்னேன், பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குள்ளன், பட்டாங்கு எது நடக்குதோ அதை சொல்லக்கூடிய சிவபெருமானும் உடம்புக்குள்ள இருக்கான், ஆனா யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாயை பண்ற வேலை கெட்டேன் எம் மாயையின் கீழ்மை இவ்வாறே, மாயை இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போ இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்தவின், நம்ம எப்படி வளர்ந்தோம், அப்பாவும் அம்மாவும் சந்தித்து கொண்டார்கள் நம்ம பிறந்தோம், யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் யானும் நீயும் எவ்வளி அரிதும், செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே. உங்க அப்பாவும் எங்க அப்பாவும் யாரு சொந்தக்காரங்கல்ல, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சொந்தக்காரங்கல்ல, நீயும் நானும் முன்னால ஒருத்தல ஒருத்த பாத்துக்கல, இப்ப பார்த்தோம், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அன்புடை நெஞ்சம் மண்ணில உள்ள தண்ணீர் மண்ணறத்தை ஏற்பது போல, செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே. இந்த பாட்டை பாடின ஆசிரியர் பேர் தெரியல, நம்மால் என்ன பண்ணனா, செம்புல பெயல் நீரார்னு அவர் பாடினதை வச்சு பேர் வச்சுட்டார். அது மாதிரி ரெண்டு பேரும் கலந்தார்கள், இன்புற நாடி இன்பத்துக்காக கலந்தார்கள், ஒரு குழந்தை உற்பத்தி ஆயிற்று, அந்த குழந்தை பழைய வினைகளோடு தோன்றியது, அந்த குழந்தை முன்னேறணும்னா என்ன செய்யணும், ஓத வேண்டும், எதை ஓத வேண்டும், அஞ்செழுத்தை ஓத வேண்டும். முடிக்கிறார் 487வது பாட்டு, இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்தவின், ஒரு பக்கம் துன்பம் ஒரு பக்கம் இன்பம், வாழ்க்கையில எப்பவும் இப்படித்தான், ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும், எதால இன்பமோ அதாலே துன்பம் இருக்கும்.
காலையில கல்யாணம் ஆகி பொண்டாட்டிய கார்ல குட்டி வச்சுக்கிட்டு அழகான பொண்டாட்டி தோல்ல கைய போட்டு அவ கழுத்து நிறைய வயிறம் அப்படி ஜாலியா ரெண்டு சினிமா பாட்டை பாடிக்கிட்டு அந்த காரை நம்மளை ஓட்டிக்கிட்டு சந்தோஷமா தான் இருந்துச்சு. கார்ல வேகமா போயிட்டான். ஒரு பொட்டை காடு, ராத்திரி 11 மணி, கார் நின்னு வச்சு வந்து இங்கிட்டு இழுத்து அங்கிட்டு இழுத்தே கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கும்மிருட்டு, பொட்டக்காடு, அழகான பண்டாட்டி, கழுத்து நிறைய வயிறம், ஐயோ 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 ஐயோ, எதால இன்பம் வந்துச்சோ அதால துன்பம். ஒரு ஆளு அங்கிருந்து வந்தா, ஐயா எப்படியாவது இதை ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க, உன்னை இழுத்தா, உன்னை டைட் பண்ணா, ஒரு நட்டை லூஸ் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விவரமான ஆளு, நமக்கு சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ரூபா தரணும்? 500 ரூபா கொடுன்னு கேட்டான். இந்தியாவில் என்னங்க, ஒரு நட்டை லூஸ் பண்ணீங்க, ஒரு நட்டை டைட் பண்ணீங்க, இதுக்கு 500 ரூபாயா? நம்மாள் மாட்டிக்கிட்ட போது என்ன வேணாலும் கொடுக்குறேன்னு நினைச்சேன். இதுக்கு 500 ரூபாயா? அவன் சொன்னான், நட்டை லூஸ் பண்ணதுக்கு 5 ரூபா, நட்டை டைட் பண்ணதுக்கு 5 ரூபா. எந்த நட்டை லூஸ் பண்ணணும், எந்த நட்டை டைட் பண்ணணும்னு கண்டுபிடிச்சதுக்கு 490 ரூபா, மொத்தம் 500 ரூபான்னா. நியாயம் தானே? எதுக்கு சொல்ல வந்தேன், ஒரு பக்கம் இன்பம், ஒரு பக்கம் துன்பம், இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்தபின் முன்பு உற நாடி, முன்னால உள்ளதெல்லாம் நினைச்சு நிலத்தில் முன் தோன்றிய தொன்புற நாடி நின்று ஓதலும் மாமே அஞ்சலித்து ஓதினால் இந்த ஆன்மா ஆக்கத்தை அடையும். இது உடம்ப பற்றி திருமூலர் சொன்னது. கூடுமான வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை மறைக்காம சொல்லிவிட்டேன், மறைக்கல. மறைச்சு மறைச்சு நம்ம பிள்ளைகள் ரொம்ப கெட்டு போச்சு. அதனால திருமூலர் சொன்ன திருமந்திரத்தை இவ்வளவு காலம் பல பேர் மறைபொருளாக வைத்ததை தெளிவாக சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நம்முடைய ருத்ரகாளி அம்மன் ஆலயத்தைச் சேர்ந்த பெருமக்கள், திருமுறை மாநாட்டு குழுவினர் எல்லாருக்கும் நன்றி. நாளைக்கு உயிரும் உடம்பும், ஒவ்வொரு நாளும் புது செய்திகள். திருமந்திரம் அப்படிப்பட்ட ஒரு நூல். தேவர் குரலும் திருநான்மறை முடிவும், மூவர் தமிழும் முனிமொழியும், கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். ஔவையார் பாடின பாட்டு. திருமூலர் வார்த்தை அப்படி, நீ வாழ வேண்டும் என்று நான் இதையெல்லாம் சொல்லுகிறேன். பரம ஞானியாய் இருக்கக்கூடிய திருமூலர், நல்ல குழந்தை பிறக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் என்று உலகத்தாருக்கு வாழ்வு தந்தவர் திருமூலரை போற்றி, எந்தை திருமூலன் அடி வழிபாடு செய்து, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து, நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தண்டலிட்டு பக்தியினால் பரமனை அடையலாம், அதற்கு திருமந்திரம் ஒரு விளக்கு போன்றது என்பதை மீண்டும் நினைவூட்டி அனைவரையும் வணங்கி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.